எல்லாருமே மருத்துவர்கள் மட்டும்தான் அப்படி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அது மருத்துவர்கள் மட்டுமல்ல, சுகாதாரத்துறை பணியாளர்கள் என்ன மருத்துவர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், ஆம்புலன்ஸ் டிரைவர், அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர், வார்டு கிளீன் பண்ற வரைக்கும் எல்லாருமே பணியாளர்கள் தான். எல்லா இது வந்து ஒரு டீம் ஒர்க். அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொருடைய உழைப்பும் முக்கியமானது, ஒவ்வொருடைய உழைப்பும் சமமான அளவுல இருக்க வேண்டியது. பட் ஆயா இல்லைன்னா இல்ல, மருத்துவம் இல்லை, மருத்துவர் இல்லைன்னா மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லைன்னா மருத்துவத்துறை இல்லை. ஆக ஒவ்வொருவருமே கலந்து செய்கின்ற ஒரு குழு வேலையாக இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு மாத்திரம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சிறப்பு சலுகை கொடுப்பது வந்து சரியானதாக இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து குவாரண்டைன் என்கின்ற சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு குவாரண்டைன் என்கின்ற இது கொடுக்கும் பொழுது மருத்துவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறார்கள். இது வந்து மிக மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த வார்டில் வேலை செய்கின்ற ஆயாமா முதல் அங்க கிளீன் பண்றவங்க, ஸ்வீப்பர், எல்லாருக்குமே வந்துட்டு அந்த நோய் தொற்றுக்கான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்ப உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கின்ற தூய்மை பணியாளர் வந்து நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அது அரசே அறிவிக்கிறார்கள். இன்னொன்று என்னன்னா, அவர்கள் வந்துட்டு வேலை செய்யும் பொழுது 7 நாட்கள் வேலை செய்ய வேண்டும் கொரோனா வார்டில், 14 நாட்கள் வந்து அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த 7 நாட்கள் வேலை செய்யும் பொழுது கூட அவங்க வந்து அதற்கான இடத்துலதான், தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துலதான் இருக்கணும். அவ்வாறு இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதுனால அவங்க வீட்டில் இருக்கின்ற 3 வயது குழந்தை உட்பட குடும்ப உறுப்பினர்கள் 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். யதார்த்தத்தில் வந்துட்டு ஒரு ஹெல்த் மினிஸ்டரோ ஈவன் முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தொழில் வழி நோய், இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும், எல்லா உலக நாடுகள் எல்லாவற்றிலுமே வந்து சுகாதாரத்துறை பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற வந்து ஒரு காரணத்தை வைக்கிறார்கள். உலக நாடுகள் முழுவதும் சுகாதாரத்துறையாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க பாதிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லா சுகாதாரத்துறை பணியாளர்களும் ஒரு தியாக மனப்பான்மையுடன் உயிரை வந்து துச்சமாக மதித்துதான் வருகிறார்கள், அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு அரசோட கடமை என்னன்னா, அந்த சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு கவசங்கள் உட்பட அனைத்து விதமான பாதுகாப்பு கவசங்களையும் தடுப்பு வழிகளையும் கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் கொடுத்த பிறகு அவர்கள் வந்துட்டு இறந்தால் அது வேற விஷயம். தொடர் கேக்குதா? அது நாம வந்து செய்ய வேண்டிய தடுப்பு முறைகள் எல்லாம் செய்து முடித்து விட்டு அதை தாண்டி நோய் தொற்று வருகின்றது, அதை தாண்டி சுகாதாரத்துறை பணியாளர்கள் பாதிக்கிறார்கள், அதை தாண்டி இறப்பு ஏற்படுகிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் அவ்வாறாக இல்லாமல் எப்படியோ வந்துட்டு எதையுமே செய்யாமல் அதற்கான நடவடிக்கைகளில் சரியாக இயங்காமல் இந்த நோய் வழி, இது வந்து ஆக்குபேஷனல் டிசீஸ், இது வந்து ஒரு உலகமயமான பிரச்சனை, ஒரு குளோபல் ப்ராப்ளம், அதனால நீங்க பாதிக்கப்பட்டுதான் ஆகணும் அப்படி என்பது போன்ற போக்கு இருக்கின்றது, அது தவறு. அதற்காக தான் தோழர் ரவீந்திரநாத் சொல்லும்போது சொன்னார், சைனாவில என்ன நடந்தது அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து இந்த நோய் எப்படி தொற்றுவிடுது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது 3500 பேர் சுகாதாரத்துறை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள், 13 பேர் இறந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு 40,000 மருத்துவத்துறை பணியாளர்கள் பல்வேறு மாகாணங்களில் இருந்து ஊகானுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அந்த மாதிரி அனுப்பப்படும் பொழுது அந்த நேரத்தில் இந்த அறிவியல் அவங்களுக்கு தெரிந்து விட்டது, 3 அடுக்கு ஹேஷ்மெட் சூட் போட்டுக்கொண்டுதான் வேலை செய்ய வேண்டும் என்று தெரிந்த பிறகு அவர்களுக்கு அந்த தடுப்பு உபகரணங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு ஒருவர் கூட பாதிக்கப்படவில்லை. அதை ஊகான் அரசும் சைனா அரசு சொல்கிறது, 0 infection after this protective equipments என்று. ஆக அதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சைனாவில் பாதிக்கப்பட்டார்களா? பாதிக்கப்பட்டார்கள். இறந்தார்களா? இறந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஒரு கடந்த அடுத்த காலகட்டத்தில் அந்த சரியான முறையில் பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்ட பிறகு 0 infection என்ற அவர்களுடைய அந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அனைத்து விதமான நடவடிக்கையையும் தமிழக அரசு, மத்திய மாநில அரசுகள் இந்தியாவில் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு எடுக்கவில்லை. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகளில் ஒவ்வொரு, இப்ப டெல்லியிலன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பாதிக்கப்பட்டார்கள், 50 பேர் பாதிக்கப்பட்டார்கள், 80 பேர் பாதிக்கப்பட்டார்கள், ஓகாடு ஹாஸ்பிட்டல் பாதிக்கப்பட்டார்கள், கங்காராம் ஹாஸ்பிட்டல் பாதிக்கப்பட்டு விட்டது என்று ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக கொத்து கொத்தாக அந்த மருத்துவமனையில் இருக்கின்ற அனைத்து விதமான மருத்துவத்துறை பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. கொஞ்சம் கூட வந்துட்டு மத்திய மாநில அரசுகள் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. தனியார் மருத்துவத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் தப்பு, நீங்க வந்து தொடர்ந்தே ஆக வேண்டும். அப்படி நீங்கள் உடனடியாக தனியார் மருத்துவமனையை திறந்து சேவையை செய்யாவிட்டால் உங்களுக்கான லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும் என்று மத்திய மாநில அரசுகள் சொல்கின்றன. அதற்கு முன்பாக
தனியார் மருத்துவத்துறையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உடைகளும் கவசங்களும் கிடைக்கின்றதா என்று அவர்கள் பார்க்கவில்லை. உருப்படியாக வந்துட்டு மாஸ்க்னா இந்த மாதிரியான ஸ்பெசிபிகேஷன் இருக்க வேண்டும், அந்த மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் கவச உடைகள் இப்படி இருக்க வேண்டும், இந்த ஜிஎஸ்எம்ல இருக்க வேண்டும் என்ற விதமான நான் ஓவனா இருக்க வேண்டும் என்று பல ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் ஸ்பெசிபிகேஷன்ஸ், இவையெல்லாம் இந்த இடத்துல கிடைக்கும், இந்த விலையில் கிடைக்கும் என்று அரசு அறிவிக்க வேண்டும். இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு அரசு தமிழக அரசு என்ன சொல்கிறார்கள்னா, மக்களுக்கு குறைந்த அளவில் இந்த குறைந்த விலையில் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து மாத்திரைகள் கொடுப்பார்கள், நீங்க இந்த தொலைபேசி எண்ணை அணுகுங்கள் என்று சொல்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க உண்டு. ஆனால் தனியார் துறையில் இருக்கின்ற மருத்துவர்களுக்கு உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசம் இந்த இடத்தில் கிடைக்கும், இந்த விலையில் கிடைக்கும், இதுதான் வந்து சிறந்த தரமான கவசங்கள், கவச உடைகள், இந்த தரமான கவச உடைகள் இந்த இடத்தில் கிடைக்கும் என்று எந்த விதமான அறிவிப்பும் அரசு வெளியிடவில்லை. அதனால் தனியார் துறையில் இருக்கின்ற மருத்துவமனை நடத்துகின்றவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க வந்துட்டு அவங்க மட்டும் இல்ல, மருத்துவர் மட்டும் இல்ல, அந்த மருத்துவர் திருவிழா வேலை செய்கின்ற ஸ்டாஃப் நர்ஸ் ஆயா உட்பட அனைவருக்கும் அந்த பாதுகாப்பு கவசங்களை கொடுத்தாக வேண்டும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய தார்மீக கடமை. நம்ம கிட்ட வேலை செய்கிறவர்களுடைய எல்லாருடைய உயிரும் விலைமதிப்பத்தக்கது. என்னுடைய உயிர் எப்படி முக்கியமோ அதே போல என்ன கிட்ட வேலை செய்கிற அனைவருடைய உயிரும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்ப அதற்கான பாதுகாப்பு கவசங்களை கொடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ, என்ன விதமான உதவிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இந்த அரசு செய்யவில்லை. அதற்கு மாறாக கத்தி முனையில் மிரட்டுகின்றது. நீங்கெல்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணி வைத்திருப்பது தவறு, உடனடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் திறக்க வேண்டும், அப்படி திறக்கப்படாவிட்டால் நாங்கள் உங்களது ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸை கேன்சல் செய்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். இதனால் இதற்கு பயந்து கொண்டு சில மருத்துவர்கள் மருத்துவமனையை திறந்து வைக்கிறார்கள். ஏற்கனவே தோழர் ரவீந்திரநாத் சொன்னது போல இந்த நோயில் 80% மேலானவர்கள் எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப எந்த விதமான அறிகுறியும் இல்லாத ஒரு கொரோனா தொற்று நோயாளிகள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வேற ஏதோ பிரச்சனை, எலும்பு பிரச்சனை என்று வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, அதற்கு 2 நாட்களுக்கு பிறகு ஏதோ காரணங்களால் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதியாகிவிட்டால் உடனடியாக அந்த மருத்துவர் மீது, 2 நாட்களுக்கு முன்பு மூட்டு வலிக்காக வைத்தியம் செய்த மருத்துவர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுகிறார்கள். நீ ஏன் வந்துட்டு கொரோனா தொற்று இருக்கிறது என்று கண்டுபிடிக்கவில்லை, நீ ஏன் வந்து சரியான நேரத்தில் வந்து அவரை வந்து அரசு மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்யவில்லை என்று எஃப்ஐஆர் ஃபைல் செய்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம், இது எந்த விதத்தில் அறிவியல் பூர்வமாக இருக்கின்றது? இதனால் தான் தனியார் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் அதிகமாக பயந்து மருத்துவமனையை திறக்குவதற்கு பயப்படுகிறார்கள். தனியார் மருத்துவமனைகளை மீது ஒரு ரெகுலேஷன் வேண்டும், எல்லாரும் ஒரு ரூல்ஸுக்கு கட்டுப்பட வேண்டும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த விதிமுறைகளை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது அது அறிவியலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்களா உங்க மனசுல தோன்றதெல்லாம் வைக்க முடியாது, அது இல்லாஜிக்காகவும் இர்ரேஷனலாகவும் இருக்கிறது. அதனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராமல் இருப்பதனால் பல தனியார் மருத்துவமனைகள் வேறு வழியின்றி மூடப்பட்டிருக்கின்றன என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மற்றொன்று முக்கியமான விஷயம், இப்ப கொரோனானால இந்தியால தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் 900 பேர் பாதிக்கப்பட்டு அதிகபட்சம் 1000 பேர் என்று வைத்துக் கொள்ளலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அந்த ஒரு எண்ணிக்கைக்காக 1000-2000 பேர் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒட்டு மொத்த மருத்துவ துறையுமே வந்துட்டு மூடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது கொரோனாவை தவிர இருக்கின்ற டயாலிசிஸ் பேஷண்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சர்க்கரை நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதய நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மூட்டுவாதத்தினால ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர் சிகிச்சை செய்யவை என்கிற அனைத்து துறையும் மூடி வைத்திருப்பது மிகவும் தவறான ஒன்று. ஆக இந்த மாதிரியான கொள்ளை நோய்கள் வரும் பொழுது எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று பல நாடுகள் நமக்கு வழிகாட்டுகின்றன. சில நாடுகள் சில தவறு எடுத்திருக்கின்றன, அந்த நாடுகளிலிருந்து இந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு இத்தாலி நாடு சொல்கிறது, நாங்கள் எல்லா மருத்துவமனையிலும் கொரோனாவுக்கான வார்டை திறந்து விட்டோம், அந்த தவறை செய்து விட்டோம், எக்ஸ்க்ளூசிவ் கொரோனா ஹாஸ்பிட்டல்ஸ் என்று தனியாக கொரோனாக்கான மருத்துவமனையை அமைப்ப நாங்கள் தவறிவிட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதே தவறை இப்போ நாம் செய்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற, முக்கியமாக சென்னையில் இருக்கின்ற இத்தனை முக்கியமாக ஒரு 13 ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, மருத்துவக் கல்லூரிகளே வந்துட்டு அரசு மருத்துவக் கல்லூரி 5 இருக்கின்றன. அப்ப 5 மருத்துவக் கல்லூரியும் நம்ம திறந்து விட்டாச்சு. அதனால என்னாச்சுன்னா, அந்த ஒரு நாளைக்கு வருகின்ற ஓபி பேஷன்ஸ், மற்ற நோயாளிகள், நான் கோவிட் பேஷன்ஸ், நான் கொரோனா பேஷன்ஸ், கொரோனா அல்லாத நோயாளிகளுடைய சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம்
समूह समत्துவத்திற்கான டாக்டர்கள் சங்கமாக எங்க சங்கம் வந்துட்டு தொடர்ந்து இதை நாங்கள் வலியுறுத்தினோம் எக்ஸ்க்ளூசிவ் கொரோனாக்கான வார்டுகளை வைங்கள் ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் உட்பட பல இடங்களில் தொற்று நோய்களுக்கான மருத்துவமனை இருக்கின்றது அதெல்லாம் காலரா ஆஸ்பத்திரி என்று பொதுமக்கள் வழங்குவார்கள் இப்ப சென்னையில தண்டையார்பேட்டையில் அந்த மருத்துவமனை இருக்கின்றது அதே மாதிரி மதுரையில் தோப்பூர் என்ற இடங்களில் இருக்கின்றது பல இடங்களில் தமிழகம் முழுவதுமாக தொற்று நோய்க்கான மருத்துவமனைகள் இருக்கின்றன அந்த மருத்துவமனையை டேக் ஓவர் செய்து அதுல கொஞ்சம் வெண்டிலேட்டர் எல்லாம் போட்டு ஐசியூ ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொரோனா வார்டுக்காக ஏற்படுத்தியிருந்தால் அப்ப என்ன ஆகும் அந்த ஜுரம் காய்ச்சல் வருகிறவர்கள் அங்கே செல்லலாம் இன்ஃபுளுன்சா லைக் இல்னஸ் என்பதை அங்கு போகலாம் இவர்கள் சொல்கின்ற சாரி என்கின்ற சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் என்கின்ற நிமோனியா காய்ச்சல் இருக்கிறவர்கள் அங்கே செய்யலாம் அங்கே கொரோனாக்கான பரிசோதனை வசதிகள் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது அங்க இருக்கின்ற மருத்துவர்கள் நாம பார்க்க போறதே கொரோனா பேஷண்ட் தான் என்ற நம்பிக்கையில் அவங்க எப்போதுமே அந்த பாதுகாப்பு கவசங்கள் அணிந்திருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது மிக குறைவான மருத்துவர்கள் மட்டுமே இந்த நோய்க்கு எக்ஸ்போஸ் ஆவார்கள் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே அந்த பாதுகாப்பு கவசங்கள் இருந்தால் போதுமானது அப்படி அப்படி செய்யும் பொழுது மற்ற மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்ற நோயாளிகளுக்காக தயாராக இருந்திருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒருவேளை அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ சில மாதங்கள் கழித்தோ சில மாதங்கள் கழித்தோ அமெரிக்கா போல இத்தாலி போல மிக அதிக எண்ணிக்கையில் நோயாளிகள் வரும் பொழுது அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் நாம் திறந்து விட்டிருக்கலாம் அப்படி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ என்பது போல நாம் செயல்பட்டிருக்க வேண்டும் ஆக அந்த மாதிரியான செயல்பாடுகள் இல்லாமல் அனைத்து மருத்துவமனைகளையும் ஆரம்பத்திலிருந்து திறந்து விட்டார்கள் ஒரு 100,000 பேஷண்ட் 2,000 பேஷண்ட்டுக்காக ஒட்டு மொத்த தமிழகத்துடைய அனைத்து மருத்துவத்துறையும் பேரலிசிஸ் செய்து விட்டது வந்து மிகப்பெரிய தவறு கேரளா போன்ற மாநிலம் எதற்கெடுத்தாலும் நீங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கேரளாவை உதாரணத்துக்கு கூறுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை யார் எப்பொருள் யார் யாரவா கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதருது என்பது போல கேரளாவில் ஃபேஸ் ஏ ஃபேஸ் பி ஃபேஸ் த்ரீ என்று முன்னாடியே அவங்க செயல் திட்டத்தை சென்ற மாதமே அறிவித்து விட்டார்கள் ஆரம்பத்தில் நாங்கள் இந்த மாதிரி செய்ய போகின்றோம் அதற்கு அடுத்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆனா இந்த மாதிரி செய்ய போகிறோம் அதற்கு அடுத்தபடியாக இன்னும் அதிக எண்ணிக்கையில் வந்து நோயாளிகள் வந்தால் இந்த மாதிரி செய்ய போகிறோம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த மாதிரியான திட்டங்களை அறிவித்திருந்தால் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் சுகாதாரத்துறை பணியாளர்களும் இந்த நோய் தொற்றுக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் தேவையில்லாமல் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிவிட்டார்கள் என்பதுதான் நமது வந்து வாதம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு மாநிலங்களும் சிறந்த திட்டங்களை அறிவிக்கின்றார்கள் இப்பொழுது ஒடிசா மாநிலம் என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பத்திலேயே சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு 4 மாதத்துக்கான ஊதியத்தை முன்பாகவே கொடுத்து விட்டார்கள் அது எதுக்குன்னா இட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஜெஸ்டர் என்று சொல்ல முடியும் அப்ப நம்ம அரசு நமக்காக வந்துட்டு நமக்கா இந்த அரசு நமக்கான அரசு இது நமக்காக பல விதங்களில வந்து நம்ம செய்கிறார்கள் அது நமக்கு வந்து சம்பளம் அதிகமா கொடுத்திருக்காங்க 4 மாசம் சம்பளத்தை முன்னாடியே கொடுத்திருக்காங்க அது நம்ம வேலை செய்யணும்னு தோணும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்தவர்கள் தமிழகத்தில் கரூரில் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக நின்று கொண்டு போன மாதத்துக்கான சம்பளம் வழங்கப்படவில்லை என்று சமூக இடைவெளி விட்டு அவங்க போராட்டம் நடத்துகிறார்கள் எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய விஷயம் வேதனைப்பட வேண்டிய விஷயம் தூய்மை பணியாளர் அது ஒப்பந்த பணியாளர்களுடைய சம்பளம் என்பது மிக மிக குறைவு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் என்று அந்த சம்பளத்துக்கு சரியான நேரத்தில் ஒரு வழங்காத அரசாக இருக்கின்றது அது வழங்கப்பட்டதா என்று பார்க்காத ஒரு அரசாக இருக்கின்றது அது வந்து அவுட் சோர்சிங் ஆளுங்க எனக்கு தெரியாது நான் வந்து என்னுடைய அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்க வந்து ஏஜென்ட்டுக்கோ சப் ஏஜென்ட்டுக்கோ கொடுக்கவில்லை என்றால் அதுக்கு நான் பொறுப்பல்ல என்பது போல் இருக்கக்கூடாது இந்த அரசு ஒவ்வொரு மருத்துவத்துறை பணியாளர்களும் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கும் அவங்களுக்கான சம்பளம் கிடைத்ததா அவங்களுக்கான நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டதா பணி செய்கின்ற இடத்தில் சரியான பாதுகாப்பு இருக்கின்றதா அவங்க வீட்டு வாடகை ரெண்டல் ஹவுசஸ்ல தான் பிரச்சனை இருக்கின்றதா என்று அனைத்து விதமான நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் இல்ல சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கான வெல்ஃபேர் மெஷர்ஸையும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்த தமிழக அரசு இருக்கின்றது ஆனால் இந்த தமிழக அரசு அந்த கடமையிலிருந்து நழுவி விட்டது அதற்கு மாறாக நான் இதை செய்து விட்டேன் நான் அதை செய்து விட்டேன் உங்களுக்கு பாராட்ட மனம் இல்லையா எப்பொழுதுமே குறை செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இதில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற விதமாக தான் அரசு பேசுகிறே ஒழிய ஒருவர் ஒரு பொருளை சொல்கிறார் என்றால் ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு கேப் ஒரு ஷார்ட்ஃபாலை சொல்கிறார்கள் என்றால் அதுல இருக்கின்ற நியாயத்தை உணர்ந்து கொண்டு அதை செய்ய வேண்டும் அதை செய்யாமல் மருத்துவத்துறை பணியாளர்களை மிரட்டுகின்ற போக்கு இருக்கின்றது ஒரு சுகாதாரத்துறை பணியாளர்கள் வந்துட்டு ஒரு தெருவில் வேலை செய்கின்ற ஒரு ஆயம்மா வந்து வெள்ளந்தியா ஒரு வீடியோ போடுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மாஸ்க் இல்ல நாங்க இப்படி கையில கிளவுஸ் இல்ல நாங்க இப்படி வேலை செய்கின்றோம் என்று சொல்கிறார்கள் உடனடியாக அவர்களுக்கு அந்த இடத்துல வந்து மாஸ்க் கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்ய வச்சு அவங்க செய்ய போறாங்க சந்தோஷமா செய்ய போகிறார்கள்
அப்படி இல்லாமல் அவர்களை மிரட்டி அவர்கள்கிட்ட இருந்து திருப்பி ஒரு வீடியோ வாங்குறாங்க இல்ல இல்ல எந்த விதமான குறைபாடும் இல்ல நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம் திருப்தியா வேலை செய்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை மாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க சொல்வார் பேச்சு கேட்டு நான் வந்து தெரியாதனமா வீடியோ பேசிட்டேன் என்று சொல்ல வைக்கிறார்கள் ஆக இந்த நேரத்திலும் சொல்லக்கூடுகின்ற குறைகளை ஆக்கப்பூர்வமான கருத்துக்களாக எடுத்துக்கொண்டு அந்த குறைபாட்டை சரி செய்யாமல் அது யார் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அவர்கள் அவங்க எப்படி என் மேல குறை சொல்வாங்க என்ற ஒரு டினையல் போர்க்கும் அதை சரி செய்து மிரட்டல் போதொணியில் வந்து எழுதி வாங்குவது எந்த விதமான குறைபாடும் இல்லை ஈவன் மருத்துவர்களை வந்து எழுதி வாங்குறாங்க எந்த நாங்க வந்து குறை சொன்னோம் ஆனா அது உண்மையில அந்த குறைபாடு இல்ல நாங்க நல்லதா இருக்கோம் என்று மருத்துவர்களை எழுதி வாங்குறாங்க மருத்துவர்கள்ட்ட வந்து ஒரு வீடியோ வந்துட்டு போட வைக்கிறார்கள் அதே மாதிரி சுகாதாரத்துறையில கீழ்நிலை பணியாளர்கள் கடைநிலை பணியாளர்கள் வரை இதே போக்கை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசு இது மிகவும் தவறான போக்கு இது கொரோனாவுக்கான தடுக்கின்ற ஒரு கொள்ளை நோய்க்கான தடுக்கின்ற ஒரு போர் என்று மிகப்பெரிய போர் இதுல அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் இதுல வந்து எதிர்மறை எண்ணங்களுக்கான இடமே கிடையாது இந்த போராட்டத்தில் சில ஷார்ட்ஃபால்ஸ் என்று சில குறைபாடுகள் நம்ம அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் என்ற ஒரே காரணத்துக்காக நாம் அரசுக்கு எதிரானவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரியான எடுத்துக்கொண்டு அதை சரி செய்வதற்கு டேமேஜ் கண்ட்ரோல் என்பதற்கான நடவடிக்கைகள் அரசு ஈடுபட்டு தன்னுடைய பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கருத்து ஒரு கோவை மருத்துவக் கல்லூரியில் ஒரு உணவு கிடைக்கவில்லை என்பது ஒரு ஒரு குற்றச்சாட்டு எழுகின்றது அந்த பயிற்சி மருத்துவர்களும் பிஜி மாணவர்கள் பாதிப்படுகிறார்கள் இரண்டு பேர் கொரோனா தொற்று ஏற்படுகின்றது உடனே அந்த மெஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நாங்க வந்து வேலை செய்ய மாட்டோம் என்று அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடுகிறார்கள் அதனால் வந்து மருத்துவத்துறை பாங்கிய மாணவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை உணவு கிடைக்கவில்லை அப்படிங்கும் போது இந்த லாக்டவுன் பீரியடில் 144 தடை உத்தரவு இருக்கும் பொழுது உணவு விடுதிகள் இல்லாத நேரத்தில் அந்த மாணவர்கள் எங்கு போய் வந்துட்டு சாப்பிடுவார்கள் ஆக உடனே வந்து அது அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த யார் வந்து கொண்டு சென்றார்களோ அந்த பத்திரிகையாளரை ஊடகவியாளரை வந்துட்டு கைது செய்வது அதுவும் இரவில் கைது செய்வது அந்த மாதிரியான அந்த மருத்துவக்களுடைய டீனை வந்துட்டு டிரான்ஸ்பர் செய்வது இந்த மாதிரியான நடவடிக்கை மிகவும் வேதனை அளிக்கின்றது இது இந்த அளவு கூட ஜனநாயகம் இல்லையா நமது நாட்டில் என்பது போல் இருக்கின்றது ஆக நீங்க தான் சொல்றீங்க ஆக்கப்பூர்வமாக நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்க செய்யறோம் எங்கேயான ஏதாவது குறைபாடு இருந்தா அரசின் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறீர்கள் அந்த நேரத்தில் சுகாதாரத்துறை பணியாளர்கள் இந்த பிரச்சனைகள் என்று கவனத்துக்கு கொண்டு வந்தா உடனே வந்து அதை மிரட்டல் துணியும் ஒரு தண்டிக்கும் துணியும் இருக்கின்றது தயவு செய்து இந்த போக்கை கைவிடுங்கள் இந்த போரில் அனைவரும் ஒன்றுபட்டு தான் போராடி ஆக வேண்டும் வேற வழியே இல்லை ஏதோ ஒரு பை லக்குங்கிற மாதிரி இந்தியாவில வந்துட்டு மற்ற நாடுகளை ஒப்பு நோக்கும் பொழுது நோயுடைய தீவிரத்தன்மை குறைவாக இருக்கின்றது அதனுடைய ஐசியூல அட்மிஷன் ஆகுவதும் இறப்பு விகிதமும் குறைவாக இருக்கின்றது இதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள் அந்த வைரஸ் வந்து இந்தியாவில் வந்து மியூட்டேஷன் ஆகியுள்ளது அதனுடைய நிலையை மாற்றிக்கொண்டிருக்கிறது தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டிருக்கலாம் என்று ஒரு கருத்து அதற்கு வந்து வந்துட்டு இந்தியாவில நமது ஜீன்லயே வந்துட்டு மரபணுக்களிலேயே சில வந்துட்டு மாற்றங்கள் சில கேரக்டர் வந்து அதை எதிர்கொள்வதற்கான அந்த வைரஸை எதிர்கொள்வதற்கான சக்தி இருக்கலாம் அல்லது மலேரியா நமக்கு அதிகமாக பாதிக்கின்றதுனால் ஏற்கனவே நம்ம அனைவருமே வந்துட்டு குளோரோக்வின் மாத்திரை எடுத்திருப்பதனால் அந்த மாதிரியான இருக்கலாம் என்று பல ஹைபோதிசிஸ் என்கின்ற தியரிகள் சொல்லப்படுகின்றன ஆனா காரணங்கள் என்ன என்று இனிமேல் தான் ஆய்வுக்கு உட்படுத்தி கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஒன்று நன்றாக தெரிகின்றது அகில உலக அளவில் மற்ற நாடுகளை உற்று நோக்கும் பொழுது நம்மளுடைய நோயுடைய தீவிரத்தன்மை குறைவாக இருக்கின்றது நேற்றுக்கு வந்த ஒரு ஆய்வு என்ன சொல்கிறதுன்னா நோய் பரவும் தன்மை வந்து குறைவாக இல்லை நோய் பரவும் தன்மை மற்ற நாடுகளை தான் இருக்கிறது மற்ற சில நாடுகளை விட சற்று அதிகமாக கூட இருக்கிறது ஆனால் நோயின் தீவிரத்தன்மையும் இறப்பை ஏற்படுத்தும் தன்மை மட்டுமே குறைவாக இருக்கின்றது என்று இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உலக நாடுகளில் சவுத் கொரியா என்ன எந்த அளவுக்கு டெஸ்டிங் பண்ணார்கள் ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 90,000 பேர் பாதிக்கப்பட்டார்கள் ஆனா இறப்பு விகிதம் மிகவும் குறைவு 837 தான் இறப்பு விகிதம் அவர்கள் எப்படி வந்து அதை வெற்றி கொள்ள முடியுது நியூசிலாந்துல வந்துட்டு 19 பேர் தான் இறந்திருக்கிறார்கள் அவங்க மிகவும் முன்பாகவே ஊரடங்கை அறிவித்தார்கள் அவங்களுடைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டி சுகாதாரத்துறை பணியாளர்கள் எப்படி தடுத்தது எல்லாமே வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது மிக நன்றாக அவர்கள் செயல்பட்டார்கள் நேற்றுக்கு அவங்களை ஊரடங்கை வந்து விலக்கி கொண்டு விட்டார்கள் ஆக சரியான ஸ்ட்ராட்டஜி என்கின்ற கொள்கை வந்து தேவைப்படுகின்றது ஆக வியட்நாம் என்ன செய்தது வியட்நாம் வந்து சக்சஸ் ஃபார்முலாக இருக்கிறது தைவான் சக்சஸ் ஃபார்முலாக இருக்கின்றது கியூபா சக்சஸ் ஃபார்முலாக இருக்கிறது ரஷ்யா சக்சஸ் ஃபார்முலாக இருக்கின்றது நியூசிலாந்து சக்சஸ் ஃபார்முலாக இருக்கின்றது எந்தெந்த நாடுகளில் உடைய நல்ல பாயிண்ட நம்ம எடுத்துக்கணும்
எந்தெந்த நாடுகளுடைய கெட்ட பாயிண்டை எடுத்துக்கொண்டு இந்த இந்த பாயிண்ட்ல இந்த இடத்தில் அவர்கள் தவறு இழைத்து விட்டார்கள், நாம் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்தியாவுடைய குணாதிசயமான அதிக மக்கள் தொகை, அடர்த்தியான மக்கள் தொகை, கல்வி அறிவு குறைவானவர்கள், நமது பொது சுகாதாரத்துறை பலவீனமான ஒரு ஒரு நேரம், இந்தியால வந்துட்டு ஒரு நாட்களில் காச நோய்க்காகவே 1500 பேர் இறக்கின்ற ஒரு நாடு, 5 நிமிடத்திற்கு ஒரு தாயை வந்து இருக்கின்ற ஒரு நாடு, ஒரு கர்ப்பிணி பெண்கள் இருக்கின்ற ஒரு நாடு, இந்த நேரத்தில் எவ்வளவு நாள் நம்ம ஊரடங்கை வைத்துக் கொள்ளலாம், எவ்வளவு நாட்கள் நம்ம வந்துட்டு மற்ற நான் கொரோனா ஃபெசிலிட்டியான சுகாதாரத்தை வந்து நம்ம வந்து மூடி வைக்க முடியும், எவ்வளவு நாள் நாம் தடுப்பூசி போடாமல் இருக்க முடியும் என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்தியா ஸ்பெசிபிக் இந்தியாவுக்கு அது காலத்தின் கட்டாயம். இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியான இந்தியா ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி என்று ஒவ்வொன்றிலும் நாம் நமக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு இந்த கொரோனா போரில் ஈடுபட்டால் மட்டுமே நாம் வெல்ல முடியும். இல்லாவிட்டால் தேவையில்லாமல் பொருளாதார இழப்பு, தேவையில்லாமல் உயிரிழப்பை நாம் ஹலோ கேக்குதா தோழர் ஹலோ தேவையில்லாமல் நாம் வந்து பொருளாதார இழப்பையும் உயிரிழப்பையும் சந்திக்க வேண்டும். ஆக ஒரு இவ்வளவு ஒரு தொழில்நுட்பம் இருக்கின்ற ஒரு நாட்டில், நான் இவ்வளவு டெக்னாலஜி இருக்கின்ற நாட்டில், ஏற்பட்ட ஐஐடி இருக்கின்ற நாட்டில் நாம் வந்து அதை பயன்படுத்தவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தோழர் ரவீந்திரன் ஏற்கனவே குறிப்பிட்ட பிபிஇ என்கின்ற பாதுகாப்பு கவசங்களை நாம் சைனாவிலிருந்து ஆர்டர் பண்ணினோம். அந்த மாதிரி ஆர்டர் செய்யும்போது அது வந்து குறைபாடுடன் இருக்கிறது என்று திருப்பி அனுப்பியிருக்கின்றோம். அதே மாதிரி ரேபிட் கிட்டை திருப்பி அனுப்கின்றோம். இப்ப ரேபிட் கிட்டை திருப்பி அனுப்புவது சம்பந்தமாக நேற்றுக்கு நமது மத்திய அரசாங்கம் வந்து குறிப்பிட்ட ஒரு அறிக்கையில் நமக்கு இதனால் ஒரு பைசா கூட இழப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இழப்பு என்பது வந்து ரேபிட் கிட்டுக்காக நாம் காசு கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்ம இழந்தது மிகவும் பொன்னான நேரம். இந்தியா முழுவதும் நாம் பரிசோதனைகளை செய்யவில்லை. ரேபிட் பரிசோதனை என்பது வந்து சமூக பரவல் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக, ஊரடங்கிலிருந்து விலக்குவதற்கான கொள்கை முடிவை எடுப்பதற்கு, அந்த சமூக பரவல் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் இப்பொழுது சொல்கின்றோம் இதெல்லாம் பச்சை மாவட்டங்கள், இதெல்லாம் ஆரஞ்சு மாவட்டங்கள், இதெல்லாம் சிவப்பு மாவட்டங்கள் என்று. சிவப்பு மாவட்டங்களில் நிறைய நோய் தொற்றாளர்கள் இருக்கிறார்கள், அதனால் சிவப்பு மாவட்டம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பச்சை மாவட்டங்கள் எல்லாம் பச்சை மாவட்டங்களா என்று நமக்கு தெரியாது, உண்மையிலேயே பச்சை மாவட்டங்களா என்று தெரியாது. ஏனென்றால் நாம் போதுமான பரிசோதனைகளை செய்யவில்லை. ஆக போதுமான பரிசோதனைகளை செய்திருக்க வேண்டிய பொன்னான காலத்தை நாம் இழந்து விட்டோம். மார்ச் 25 தேதியிலிருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் இந்த முதல் ஊரடங்கில் எந்த விதமான பரிசோதனைகளை நாம் செய்யவில்லை. ஆக அந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்ட ஒரே காரணத்துக்காக மீண்டும் நாம் மே 3 வரை ஊரடங்கை நீட்டிக்கின்றோம். அந்த மே 3 வரை கூட நாம் வந்துட்டு சரியான அளவில் பரிசோதனைகள் செய்யாத காரணத்தினால் மீண்டும் நாம் வந்து நம்மளுடைய பொன்னான காலத்தை இழந்து விட்டோம். ஒவ்வொரு நாளும் பல லட்சம் கோடிகள் இது அளவுக்கு நாம் இழந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்தியாவுக்கு பொன்னான காலம், இப்படி நாம் வளர்ந்து வருகின்ற நாடாக பல ஏழைகள் அதிகமாக இருக்கின்ற நாட்டில் நான் ஒவ்வொரு நாள் ஊரடங்கும் மிக மிக பாதிப்பை ஏற்படுத்தும். அதை உணர்ந்து கொள்ளாமல் மத்திய அரசு இந்த ரேபிட் கிட்ட நாங்க திருப்பி அனுப்பிட்டோம், அது வந்து அதனால நமக்கு ஒண்ணு பொருளாதார இழப்பு இல்லை என்று சின்ன பிள்ளைத்தனமாக சொல்கிறார்கள். இதை ஒரு அரசியலாக எதிர்கட்சி கூறுகளாக சொல்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொன்னான காலத்தை நாம் இறந்து விட்டோம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிப்ரவரி 1 முதல் வாரத்திலேயே நமது ஆயத்தாடை தயாரிப்பாளர் சங்கம் வந்துட்டு நமது மத்திய அரசு அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு பிபிஇ கிட்டே செய்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த ஆர்டரை அவங்க ஏத்துக்கல. இப்பயும் திருப்பூர்ல வந்துட்டு 400 ரூபாய்க்கு நாங்க வந்துட்டு இந்த கவச உடைகளை நாங்க செய்து தருகின்றோம், எங்களுக்கு டிஆர்டிஓல இருந்து ஒரு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுங்க என்று சொல்கிறார்கள். 1 மில்லியன் கவச உடைகளை ஒரு நாளில் தயாரிக்கின்ற அளவுக்கு நம்ம கிட்ட அதிக எண்ணிக்கையில் கிளஸ்டர் வந்துட்டு திருப்பூரில் இருக்கின்றது என்றால் திருப்பூர் ஏற்றுமதியா சங்கம் சொல்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் கேட்காமல் 1 கவச உடை 1500 ரூபாய் என்பதற்காக 1 கோடி கவச உடையோ இல்ல பல லட்சங்கள் சரியாக எண்ணிக்கை தெரியவில்லை நாம வந்துட்டு சைனாவிலிருந்து ஆர்டர் பண்ணியிருக்கின்றோம். அப்படி வந்த கவச உடைகள் சரியில்லை என்று டிஆர்டிஓ இப்பொழுது வந்துட்டு சொன்னதன் காரணமாக திருப்பி அனுப்பிக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நாம் வீரம் நம்ம நேரம் அப்படியா
ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து மிக முக்கியமான நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்ம வந்து பிபிஇ கிட்ட வந்துட்டு சைனால இருந்து வாங்க, இப்ப வந்து இதுல வந்து ஆன்டி சைனா ப்ராபகண்டா வேற செஞ்சு இருக்காங்க. இப்பொழுது வந்து சைனாவுடைய சைனா வந்து நாடு மோசம் என்பதற்கான அதெல்லாம் பேசுவதற்கான நேரமே கிடையாது. இந்தியானா இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த கொலை அதற்கு நம்ம வந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டுமே தவிர, இப்ப போயிட்டு சைனா மோசம், சைனால இருக்கிறப்ப எதுக்கு நீங்க சைனால ஆர்டர் செய்தீர்கள் என்ற மாதிரியான பேச்சுக்கான நேரம் இது கிடையாது. அதே நேரத்தில் சைனா வந்துட்டு தவறிழுத்துள்ளதா என்று பார்த்தால், சைனா அரசு சொல்லி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நேற்றுக்கு கூட நம்ம இந்தியா வந்துட்டு இந்தியாவுக்கான அம்பாசிடர், சைனால இருக்கிற நம்மளோட அம்பாசிடர் சொல்லியிருக்காரு, இந்தியன் அம்பாசிடர், நம்ம வந்துட்டு எங்க பிரச்சனை இருக்கின்றது என்பதற்கான ஒரு இன்டர்வியூ செய்யும் பொழுது, சைனால வந்து பல கம்பெனிகள் இருக்கின்றன, சைனா கம்பெனி இருக்கிறது, சைனாலே கொரியா கம்பெனி, ஜப்பான் கம்பெனி, சைனாலே அமெரிக்கா கம்பெனி என்ற பல கம்பெனிகள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் சைனா கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி லிஸ்டில் இருந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று சைனா அரசாங்கம் கூறுகிறது. இதை நாம் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதெல்லாம் இது ஏன் இது உற்று நோக்க வேண்டியது, பாதுகாப்பு கவச உடைகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது, அதனால் வந்து மிகப்பெரிய இழப்பை நாம் சந்திக்க போகின்றோம். ரவீந்திரநாத் பேசும்போது சொல்லினார்கள், ஒவ்வொரு மருத்துவரையும் நாம் இழக்க முடியாது என்று. ஆனா இந்த நேரத்தில் முக்கியமான பாதுகாப்பு கவசங்களை நாம் வந்துட்டு வாங்காமல் அதற்கான காலதாமதம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இது எல்லாமே ஊரடங்கை விலக்கும் என்ற நம்ம நடவடிக்கைகள் மீண்டும் மீண்டும் காலதாமதமாக்கிக் கொண்டிருக்கிறது. நமது பொருளாதாரத்தை மிகவும் பலவீனப்படுத்துகின்ற ஒரு நிலையை தான் நாம் எடுக்கின்றோம். இன்னொன்று வந்து ராபிட் கிட். ராபிட் கிட் சைனாவிலிருந்து வழங்கப்பட்ட சில ராபிட் கிட் சில கம்பெனியில இருந்து சரியில்லை, அது ஒரு ஃபால்ட்டி கிட்டாக இருக்கிறது என்று ஸ்பெயின் போன்ற சில நாடுகள் திருப்பி அனுப்பின. அப்படி திருப்பி அனுப்பினத வந்து என்ற உண்மையை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆர்டர் பண்ணும் பொழுது எவ்வளவு கவனத்தோட நாம் இந்த ஆர்டர் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா வி ஆர் நாட் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, நாம் வந்து முதல் நாடு கிடையாது. ஆர்டர் பண்ணும் பொழுது ஏற்கனவே மற்ற நாடுகள் ஆர்டர் பண்ணியிருக்கிறார்கள். அந்த ஆர்டர் பண்ணும்போது அதுல சில பிரச்சனைகள் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்கள் தெரிந்து கொண்டு நம்ம ஆர்டர் பண்ணும் பொழுது அதனுடைய தரத்தை உறுதி செய்வதில் ஐசிஎம்ஆர் மத்திய அரசு எவ்வளவு சுதாரிப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நாங்க ஆர்ட் பண்ணோம், நாங்க கொடுத்தோம், அது வந்துச்சு, அது சரியா வேலை செய்யலைன்னா நான் என்ன பண்றது, நான் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டேன், அது சரியில்லை, நான் திருப்பி அனுப்புகிறேன் என்ற சமாதானங்களிலேயே நாட்களை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியா என்ற மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இது 130 கோடி மக்களுக்கான ஒரு மத்திய அரசாங்கம் அதனுடைய பொறுப்பை வந்துட்டு வந்து இவ்வளவு வந்து லேசாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், பொறுப்பை சரியாக செய்யவில்லை, தட்டி கழிக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இதனால் ஒவ்வொருத்தருமே பாதிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கே தெரியும், ரேபிட் கிட் வந்துட்டு 245 ரூபாய் தானே, அதை வந்து இந்தியாவிலே உற்பத்தி செய்தால் மிக மிக குறைவாக செய்திருக்கலாம். ஐஐடி குவஹாத்தி, ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி உட்பட 12 நிறுவனங்கள் 208 ப்ராடக்ட் பிபிஇ ரேபிட் கிட், பிசிஆர் கிட் இதெல்லாம் நாங்க செய்யறோம், நாங்க ப்ரொடக்ஷன் லெவல்ல இருக்கிறோம், தயவு செய்து எங்களுக்கு வந்து பணம் கொடுத்து ஆதரியுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களிட கேட்கின்ற பணமும் மிகவும் குறைவானது. 4 கோடியிலிருந்து ஒட்டுமொத்தமாக வென்டிலேட்டர் எல்லாம் செய்வதற்கு ஒட்டுமொத்தமாகவே 120 கோடி தான் கேட்கிறார்கள். அதெல்லாம் கொடுத்து நம்ம அவங்களுக்கு வாங்காமல் பல கோடிகள், பல 1000 கோடிகளை வந்து நம்ம தேவையில்லாம பல வேற்று நாடுகளுக்கு கொடுத்து இறக்குமதிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் தவறிழைக்கின்றோம். கேரளாவில் இருக்கின்ற ஸ்ரீ சித்திரை திருநாள் என்கின்ற அரசு நிறுவனம் பிசிஆர் டெஸ்டை அதற்கான கருவியை கண்டுபிடித்து விட்டார்கள். அது இப்பொழுது நாம் பயன்படுத்துகின்ற கருவியை விட நன்றாக வேலை செய்கிறது. இப்பொழுது நம்ம பயன்படுத்துகின்ற கருவி 70% வேலை செய்யுது என்றால் அது 100% வேலை செய்கின்றது. அது வந்து இப்பொழுது நாம் செய்வது வந்து காலதாமதமாகின்றது, ஆனால் அது 1 மணி நேரத்திலேயே செய்து விடலாம். ஆக விரைவாக செய்கின்ற கன்ஃபர்மேட்டரி டெஸ்டாக இருக்கின்றது, அது விலையும் மிகவும் குறைவு. ஐஐடி டெல்லி வந்துட்டு சொல்றது அவங்களும் 800 ரூபீஸ் தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆக உள்நாட்டு உடைய இருக்கின்ற அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல், உள்நாட்டு இருக்கின்ற அறிவியலாளர்களை பயன்படுத்தாமல் நாம் ஒட்டுமொத்தமாக இது வந்து வெளியிலேருந்து வாங்கணும்னு பண்ணும்போது மிகப்பெரிய காலதாமதமும் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டு விட்டது. இதற்காக உள்நோக்கமும் இருக்கின்றது. ஏன்னா வந்து இப்ப நம்ம உள்நாட்டில் நடப்பது எல்லாமே வந்து
வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும் இல்லையா. அப்படி அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் போது இவர்களுக்கு வந்து இவ கமிஷன் கிடைத்ததா என்னவென்று தெரியவில்லை. எதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கையில் அரசு இறங்கியது என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஏற்றுமதி சங்கம் கேட்டிருக்கிறது, திருப்பூர் சங்கம் கேட்டிருக்கிறது, அப்புறம் பூனால இருக்கின்ற ஒரு பிரைவேட் அவங்க கூட ராபிட் கிட்டை செய்து விட்டார்கள். அந்த ராபிட் கிட்டை வாங்கிதான் வந்து சசி தரூர் எம்பி அவர்கள் வந்து கேரளால வந்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அவர்கள் பரிசோதனையை ஆரம்பிக்கிறார்கள். ஆக வந்து இந்தியால இருக்கின்ற ஒரு தொழில்நுட்பம் நமக்கு கிடைத்து விட்டது. அந்த தொழில்நுட்பம் கிடைத்து விட்டது என்றால் இப்ப இருக்கின்ற எபிடமிக் ஆக்டை பயன்படுத்தி அந்த தனியார் நிறுவனத்தை நாமே ஏற்று அதிகபட்சமாக நமக்கு இருக்கின்ற அனைத்து விதமான ரிசோர்ஸ்களும் அதுல போட்டு போர்க்கால அடிப்படையில் பல மில்லியன் டெஸ்ட்களை நாம் வந்துட்டு செய்ய முடியும், செய்திருக்க முடியும், செய்திருக்க வேண்டும். அவ்வாறெல்லாம் அரசு செய்யாமல் காலதாமத்தை ஏற்படுத்தி விட்டது. இன்னும் கூட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றது, அதில் இருக்கிற நடைமுறை சிக்கலை பேசிக் கொண்டிருக்கின்றது. ராகுல் காந்தி வந்து நமக்கு இது பண்ணிட்டு இருக்காரு, அரசியல் செய்து விடுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு நிலையிலும் மத்திய மாநில அரசுகள் பல தவறுகளை இழைத்துள்ளார்கள். அது ஆக அரசு வந்து மக்களை மையமாக வைத்து நடவடிக்கைகளை ஈடுபட்டால் அது மிகவும் சரியாக இருக்கும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக ஒடிசா அரசாங்கத்தை சொல்லலாம். சோ ஒடிசா அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே மார்ச் 15ஆம் தேதியே அவங்க ஊரடங்கை பத்தி பிளான் பண்றாங்க. ஊரடங்கில் நேரத்தில் மக்கள் வெளியே வராமல் இருப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகள், அத்தியாவசியமான பொருட்கள் அனைத்தையும் வீட்டுக்கே சென்று கொடுக்கிறார்கள். அதற்கான சிஸ்டம் வந்து ரெடி பண்ணுகிறார்கள். அதே மாதிரியான கேரள அரசும் வந்துட்டு வெளியே மக்கள் வெளியே வராமல் இருப்பதற்கான அத்தியாவசிய இதை கொண்டு கொடுக்கிறார்கள். டெஸ்ட் கூட நீங்க வெளிநாட்டிலே வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கின்றன, உங்களுக்கு பரிசோதனை செய்து கொள்ளமா, உங்களுக்கு மருத்துவரை பார்க்க வேண்டுமா, கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டுமா, நீங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்க வீட்டுக்கு வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி வந்துட்டு வீட்டுக்கு போய் பரிசோதனைகள் செய்யும் பொழுது நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆக மாட்டார்கள். ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடந்தது, முதல் முதலில் வந்த பேஷண்ட் வேற வெளிநாட்டிலிருந்து வந்தார், அவர் காஞ்சிபுரத்துல இருந்து வந்து ஸ்டான்லிக்கு வந்தார், இது பேருந்தில் வந்தார், அவர் பாது முடிந்த வரைக்கும் பல பேருக்கு பரப்பி விட்டார், அங்கேருந்து வந்துட்டு சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு வருகின்றார். அப்படி வரும்போது சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்கின்ற மருத்துவர்கள், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி இருக்கின்ற மருத்துவர்கள், காஞ்சியில் இருக்கின்ற மருத்துவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆக இதெல்லாம் வந்துட்டு இந்த புது நோயே இப்பதான் வந்திருக்கு, நாங்கள் புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்வது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இது புது நோயாக இருந்தாலும் கேரளா எப்படி இதை நடவடிக்கை எடுக்கிறார்கள், அவர்களுக்கும் புதுநோய் தானே, ஒடிசாவுக்கும் புதுநோய் தானே, சைனாவுக்கும் புதுநோய் தானே. அந்த சைனா அதை கட்டுக்குள் கொண்டு வரவில்லையா? சைனாவில் இருக்கின்ற எல்லாமே ஃபால்டி கிட் என்று சொல்கிறார்கள். ஆனா அங்க சரியான கிட் ராபிட் டெஸ்ட் கிட் இருந்ததுனாலதான், பிசிஆர் கிட் இருந்ததுனால அவங்க நோயை அவங்க கண்டுபிடி அவங்க வந்துட்டு கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். ஆக குறை சொல்வதையும் சாக்கு சொல்வதையும் விட்டுவிட்டு உண்மையான உள சுத்தியோடு மக்கள் நலன் சார்ந்த அரசாக இந்த கொரோனாவை வெல்வதற்கான திட்டங்களை வழி நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே இந்த போரில் இருந்து நாம் வெல்ல முடியும். அவ்வாறு இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு குறை கண்டுபிடித்துக் கொண்டு நம்ம சொல்கின்ற குறைக்கு ஒரு குறை கண்டுபிடித்துக் கொண்டால் இது வந்து முடிய போகிற பாயிண்டே கிடையாது. இந்த போரில் நாம் வந்து மீண்டும் மீண்டும் பலவீனப்பட்டுத்தான் போவோம். தோழர்கள் வேற எதுவும் கேள்விகள் இருக்கின்றதா? தோழர் கேள்விகள் இருக்கு, இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு நினைக்கிறேன், 4 நிமிஷம் கேள்விகள் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க தோழர். தோழர் என்னோட கேள்வி, இப்ப நம்ம வந்து மருத்துவ சங்கம் வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் சங்கங்கள் இருக்கு, அந்த சங்கங்கள் வாயிலாக இவ்வளவு குறைபாடுகளும் வந்து எந்த பத்திரிகையிலுமே எந்த ஊடகத்திலயும் வந்து பெருசா வெளியில வரலையே? உங்களுக்கே தெரியும், இப்ப வந்து ஊடகங்கள்ட வந்துட்டு பல ஊடகங்கள் யார் வந்துட்டு முதலாளிகளாக இருக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியும். ஆக அந்தந்த ஊடகங்கள் அந்தந்த நபர் முதலாளியுடைய நலன் சார்ந்ததுடைய தகவல்கள் தான் வெளியிடப்படும். ஊடக இப்ப அதற்காகத்தான் ஒரு உதாரணத்தை நான் சொல்லினேன், கோவையில வந்துட்டு மெஸ் பிரச்சனை வரும்பொழுது அந்த ஊடகவியலாளர்கள் கைது செய்தார்கள். ஆக வந்துட்டு ஒரு நடுநிலைமையோடு இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் மிரட்டப்படுகிறார்களோ என்ற எண்ணம் என்ற துணிதான் இதுல இருந்து தெரிகின்றது. ஆகவே இன்னொன்று என்னன்னா, சில முக்கியமா ஒரு விஷயம் வந்து சில மருத்துவ சங்கங்கள், உதாரணமாக ஐஎம்ஏ என்ற ஒரு சங்கம் இருக்கின்றது, அந்த சங்கத்தில இருக்கிறவங்க சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி விடுத்திருக்கிறார்கள். அந்த பத்திரிகை செய்தியை பார்த்தவர்கள் ஒரு மருத்துவராக நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். என்னென்றால் அவர்கள் அரசுக்கே வந்துட்டு ஒரு சஜஷன் சொல்றாங்க. அரசு வந்து மக்களிடையே
இந்த நோயை குறித்த நேரத்தில் மிகவும் வெளிப்படை தன்மையுடன் என்று இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. மூன்று நாட்களுக்கு ஒரு வாட்டி பத்திரிகை செய்து கொடுத்தால் போதுமானது என்பது போன்ற குறிக்கிறார்கள். எங்களை போன்ற சங்கங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். மக்கள் நலன் சார்ந்து இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். ஆனால் வேறு சில அரசு சார்ந்த சங்கங்கள் இதை போல் குறிப்பிடும் பொழுது அவர்கள் அரசு செய்கின்ற அரசை சார்ந்திருக்கின்ற சில சங்கங்கள் அரசு செய்கின்ற அனைத்துக்குமே வந்து ஏற்றுக்கொண்டு அறிக்கைகள் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இல்லாவிட்டால் ஒரு பிபிஇ கிட் சரியாக இல்லை என்பதற்காக போராட்டத்தை இந்த நேரத்தில் அரசு மருத்துவர்கள் செய்திருக்க வேண்டும். அரசு வந்து தனக்கான ஆதரவான சங்கங்களை மட்டுமே தான் ஆதரித்து வளர்த்து விடுவார்கள். இப்பொழுது அந்த சில தனியார் சங்கங்களை இப்ப டெத் ஆடிட் என்று ஒன்று போட்டிருக்கிறார்கள். கொரோனா டெத் ஆடிட் ஏன் இருந்தது என்று அதில் கூட அனைத்து சங்கங்களுடைய பிரதிநிதிகளை போடாமல் அந்த தனிப்பட்ட சில அரசு சார்ந்த சங்கங்களுக்கான பிரதிநிதிகளை மட்டுமே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்பொழுதுமே அரசு செய்கின்ற ஒரு வேலை தானே. அடுத்த கேள்வி தோழர். இப்ப ராபிட் கிட்ட வரல, மூணாம் தேதி ஓபன் பண்ணிட்ட பிறகு. இப்ப நேத்து கூட ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து நீங்க சொன்னாப்புல அந்த மூணு பேஷண்ட் யாரும் அவங்க வீட்டுக்கு போய் கூட நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கலாம். அது பண்ணாம இருக்கிற கோயம்பேடுல உள்ள எல்லா சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு வர வீட்டுக்கு போய் பண்ணிருக்கலாம். அவங்க அட்ரஸ் கேட்டு கூட திருப்பியும் மார்க்கெட்டுக்கு கூட்டு வந்து மார்க்கெட்ல டெஸ்ட் எடுத்து அது ஒரு போட்டோ ஆப்ப வந்து அனுப்பி அதை வந்து பப்ளிசிட்டி தான் பண்ணுது தவிர அரசு மீண்டும் மீண்டும் மக்களை மட்டுமே குறை சொல்லக்கூடிய அரசாக தான் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியுது. இதுல வந்து உடனடியா வந்து டாக்டர்களும் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு என்ன எனக்கு தோன்றது. நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சிஸ்டம், ஒரு ஹையரார்கி இருக்கிற சிஸ்டம். மருத்துவர்கள் அந்த சிஸ்டத்துல ரொம்ப கீழே வராங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு துறை என்றால் அதற்கான அமைச்சர், அதற்கான பிரின்சிபல் செக்ரட்டரி, அப்புறம் அசிஸ்டன்ட் டெபுட்டி செக்ரட்டரிஸ், அப்புறம் வந்து டிஎம்இ, டிஎம்எஸ், டிபிஹெச் என்று மிகப்பெரிய ஒரு இதுல இருக்கும் பொழுது மருத்துவர்கள் மிக மிக வந்துட்டு அந்த படிநிலையில் கீழே இருக்கிறார்கள். எந்த மருத்துவரும் எந்த விதமான முடிவும் எடுக்கின்ற நிலையில் இல்லை. மருத்துவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம், படித்திருக்கலாம், அதிக நாட்கள் படித்திருக்கலாம். ஆனா வந்து அந்த இந்த சிஸ்டத்தில் அவர்களும் ஒரு ஊழியர்கள், ஒரு பணியாளர்கள் மட்டுமே. அவர்கள் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை, முடிவெடுக்கும் நிலையில் அவர்கள் இல்லை. அந்த முடிவெடுக்கும் நிலையில் இருக்கின்றவர்கள் அரசுக்கு சாதகமான முடிவில் இருக்கிறார்கள். அது சில காரணங்கள் இருக்கலாம், அவங்களுடைய சுயநலமான சில நோக்கங்களும் இருக்கலாம். இன்னொன்று, கோயம்பேடு பொறுத்தவரைக்கும் ஒரு மக்களுக்கான ஒத்துழைப்பு அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆமாம், மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்பொழுது சக்சஸ்ஃபுல் மாடலான ஒடிசா கேரளாவில் வெற்றிக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று வருது. ஒரு நிமிஷம் கோயம்பேடு மேட்டர் பேசி முடிச்சிடறாங்க. கோயம்பேடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒடிசா அரசு கேரள அரசுடைய வெற்றிக்கு காரணம் அவங்களுடைய மக்கள் ஒத்துழைப்பு என்பதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த மக்கள் ஒத்துழைப்பதற்கு அரசும் ஒத்துழைத்தது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அத்தியாவசியமான தேவைகளை அனைத்தும் வீட்டுக்கே சென்று கொடுத்தார்கள். எதற்கு இப்ப மக்கள் வெளியே வராங்க? அத்தியாவசிய தேவை வாங்கறதுக்காக தானே. சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பாயிண்ட வந்து அவங்க கோயம்பேடு அதே மாதிரியான பிரச்சனை தான். ஹலோ, கேக்குதா தோழர்? கோயம்பேடு வந்துட்டு கோயம்பேடுல இருக்கின்ற கூட்டத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று எடுத்தது பூக்கடைகளும் பழக்கடைகளும் வேற இடத்துக்கு செய்தது வந்து சரியான நடவடிக்கை. ஆனால் இதை செய்வதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்? இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. ஏற்கனவே இப்ப ஒரு மாதமாக கோயம்பேடு மார்க்கெட்டுல சமூக விலகல் கடைபிடிக்கப்படவில்லை என்று மீண்டும் மீண்டும் வந்துட்டு ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அரசுக்கும் அது தெரியும். அப்படி இருக்கும்பொழுது ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை? அதுதான் பிரச்சனை. இப்ப ராபிட் கிட்டும் பண்ணல, சமூக பரவல் இருக்கிறதா என்று பார்க்கவில்லை, சமூக பரவல் வராமல் இருப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகளும் செய்யவில்லை. ஆக இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுக்க தெரிந்த அரசு, எடுக்க முடிந்த அரசால் ஏன் அதை ஏற்கனவே செய்யவில்லை? ஆக ஒவ்வொரு முறையும் தும்ப விடுத்து விட்டு வாழை பிடிக்கின்ற கதையாகவே அரசு செய்து கொண்டிருக்கிறது தான் எம்எல்ஏ பாயிண்ட். இப்ப இவ்வளவு நாள் வந்து இப்ப நான் ஊரடங்களுக்குள் ஒரு ஊரடங்கு என்று சொன்னார்கள். அந்த மாதிரி வந்து திடீர் திருப்பென்று அறிவித்ததன் காரணமாக மக்களுக்கு இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லாதன் காரணமாக இவங்க ஏதாவது திடீர்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, ஒருவேளை நிறைய நாள் மூடிடுவாங்க என்பதற்காக ஒரு பேனிக் பயங்காக முதல் நாள் எல்லா மக்களும் சேர்ந்து சமூக விலகல் இல்லாமல் போகும் பொழுது இத்தனை நாள் வந்துட்டு நம்ம ஊரடங்கு இருந்ததை விட பலனையே இல்லாமல் செய்து விடுகிறார்கள் என்பதுதான் கருத்து. தொடர் கேள்வி கேளுங்க. ஏதோ வெயில் பத்தி கேட்க ஆரம்பிச்சீங்க. கேள்வி கேளுங்க. இப்ப மருத்துவ பணியாளர்கள் இன்றைக்கு வந்து செவிலியர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துது. அது வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒடுக்குமுறை பண்ணி தோல்வி அடைய வச்சுட்டாங்க.
இன்றும் வந்து தூய்மை பணியாளர்களுடைய பல்வேறு போராட்டங்களையும் வந்து தோல்விவர வச்சிட்டாங்க. இந்த நேரத்துல வந்து மேதின சமயத்துல வந்து எல்லாரும் இணைந்து வந்து குரல் கொடுப்பதை இன்றைக்கு வந்து செவிலியர்களை வந்து நிரந்தர பணியாளர்களை ஆக்குவது வந்து வந்து இந்த குரல் எழுப்புவது நம்முடைய கடமை இல்லையா? நம்ம ரெண்டாவது வந்து இது இது செய்யணுன்றது இந்த தொழிற்சங்கங்களுடைய குறிப்பாக வந்து மருத்துவத்துறையில இருக்கிற எல்லா தொழிற்சங்கங்களுடைய கடமை இல்லையான்னு கேட்கறேன். ஆமா, இது ஆக்சுவலா இது என்னன்னா இந்த நேரத்துல நம்ம வந்து ஊரடங்கு இருக்கிறதுனால நம்மளுடைய போராட்ட வடிவங்களை மேதின செலிபிரேஷன்ஸே நம்ம ரொம்ப பார்த்துதான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அரசு வந்துட்டு அது மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே அந்த அது தெளிவா இருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னா, இப்ப டாக்டர் சைமனுடைய பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு அரசு வந்து ஒரு மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வராங்க, அது அவசர சட்டமாக கொண்டு வருகிறார்கள். அது என்னன்னா கொள்ள நோய் தடுப்பு சட்டம் எபிடமிக் ஆக்ட்ல சில சேஞ்சஸ் கொண்டு வருகிறார்கள். இந்தியா முழுவதும் பல இடங்களில் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். அவங்க வீடை வந்துட்டு வகை பண்ண சொல்றாங்க, அவங்களை வந்துட்டு கை காலெல்லாம் உடைக்கிறாங்க, பல விஷயங்கள் நடக்கின்றன. ஈவன் கடைக்கு கூட போய் ஷாப்பிங் பண்ண முடியல. இந்த ஆனால் நம்மளை நீண்ட கால கோரிக்கையான மருத்துவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். இப்ப கொலை நோய் வர்றதுக்கு முன்பாக மருத்துவர்கள் தாக்கப்படவில்லையா? பல மருத்துவர்கள் இறந்தே போயிருக்கிறார்கள். இந்த அதற்காக கொண்டு வர வேண்டிய மருத்துவர்கள் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் என்பது இந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்பாகவே போன பார்லிமெண்ட் செஷன்லயே அது வருவதாக இருந்தது. அது வந்து லிஸ்ட் கூட ஆகிவிட்டது. அந்த நேரத்துல வந்து உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா அவர்கள் தலையிட்டு இதை வந்து சட்டமாக ஆக்க முடியாதுன்னு சொல்கிறார். நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வந்துட்டு இந்த சட்டத்தை கட்டாயமாக நிறைவேற்றி தருகிறேன் என்று கூறி சட்டம் எல்லாமே ரெடியாக வந்து பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ற லெவலுக்கு இருக்கும் பொழுது முதல் நாள் இரவு வந்து அது தடுத்து நிறுத்தப்படுகின்றது. இந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் இந்த கொலை நோயால் மக்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் பாதிக்கப்படும் பொழுது, மருத்துவர்கள் இறக்கும் பொழுது, மருத்துவர்களுக்கு மயானத்துக்கு கூட அவமரியாதை செய்யும் பொழுது கூட இந்த ஐஎம்ஏ போன்ற மிகப்பெரிய சங்கங்கள் அதை அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த ஏற்கனவே கொண்டு வர வேண்டிய சட்டத்தை வந்துட்டு கொண்டு வராமல் எபிடமிக் ஆக்ட்ல மட்டும் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறார்கள், அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கொண்டு வந்த பாதுகாப்பு இந்த அவசர சட்டம் என்பது தொற்று நோய்க்கு மட்டுமே பொருந்தும், அதுவும் தொற்று நோய் காலத்துக்கு மட்டுமே பொருந்தும். தொற்று நோய் முடிந்து விட்டால், தொற்று நோய் காலம் முடிந்து விட்டால் அது வேலை செய்யாது. இப்பயே ஒரு ஹார்ட் அட்டாக்கு ஒரு ஒரு பிரச்சனை வந்து ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் இறந்து போயிட்டு அந்த டாக்டர் அடிச்சா கூட இந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது. ஆக அரசு இந்த நேரத்திலும் டாக்டர்களுக்காக கை ஒலி எழுப்ப வேண்டும், கர ஒலி எழுப்ப வேண்டும், காலில் விழுவது வேண்டும் சொல்லுகின்ற இந்த நேரத்தில் கூட மருத்துவர்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற தயாராக இல்லை. அதே போல தமிழக அரசு, நீங்க மருத்துவர்கள் போராட்டத்தை பத்தி பேசினீர்கள், தூய்மை பணியாளர் போராட்டத்தை பத்தி பேசினீர்கள், மருத்துவர்கள் சென்னையில ஜிஹெச் முன்னாடி எத்தனை நாள் இருந்தார்கள், எத்தனை நாள் போராட்டம் நடத்தினார்கள், 18,000-20,000 மருத்துவர்கள் இருக்கிறார்கள், 15,000 மருத்துவர்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினார்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் வந்து வாழ்த்தினார்கள், தொழிற்சங்க தலைவர்கள் வந்து வாழ்த்தினார்கள். இந்த கோரிக்கை நியாயம் இருக்கின்றது என்று அரசு சொன்னது, உயர்நீதிமன்றங்கள் சொன்னார்கள். ஆனாலும் இன்று வரை அந்த கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் வந்து மருத்துவர்கள் அஞ்சப்பட வேண்டாம், மருத்துவத்துறை பணியாளர்கள் வசம் பக்கம் மருத்துவ தமிழக அரசு நிற்கும் 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 என்று கூறுகிறார்கள் ஒழிய அவர்கள் சொல்வது எல்லாம் என்று வெறும் வாய் வார்த்தைகள் தான், ஜாலம்தான். இது ஒரு நீண்ட போராட்டம். இந்த போராட்டத்தில் அனைத்து துறை பணியாளர்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தொழிற்சங்கங்களும் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு ஒரு ஆதரவான நிலையில் தான் இருக்கிறார்கள். மிக நீண்ட போராட்டம், மிக கடுமையான போராட்டத்தை ஜிஹெச் வாசலில் அக்டோபர் மாதம் நிகழ்த்தியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். இருந்தாலும் நாம வந்து தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது தவிர நமக்கு வேற ஜனநாயக வழியில் வந்து நம்ம போராடித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இப்பொழுது கூட உயர்நீதிமன்றம் கிருபாகரன் தலைமையில வந்த ஒரு கேஸ் வந்து வேற ஒரு கேஸ்ல வந்துட்டு அவர் இப்பொழுது கூட அதை சொல்லியிருக்காரு. ஊரடங்கு இருக்கும் பொழுது கூட மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் சம்பளம் வந்து சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று. ஆக உயர்நீதிமன்றம் சொன்னாலும் கொடுக்க மாட்டார்கள், உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கொடுக்க மாட்டார்கள். அவங்களே அது நியாயமான கோரிக்கை என்று ஆனா அப்பப்ப சொல்லிப்பாங்க, ஆனா கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டார்கள். இது மத்திய அரசு மாநில அரசும் தொடர்ந்து இதே இதுலதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் மே தினம் உட்பட அனைத்து நாளும் தொடர்ந்து நமது கோரிக்கைகளை வலியுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கேள்வியில வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த கொரோனா வைரஸுக்கு காரணம் காட்டி மனித உரிமைகளையோ இல்லாட்டியோ வந்து சிவில் உரிமைகளையோ நிறுத்தக்கூடாது என்ற விஷயத்திலே வந்து மிகவும் வந்து குறிப்பா சொல்றாங்க. ஆனா வந்து இன்றைக்கு இது மொத்தத்திலுமே ஊரடங்கு சட்டத்தை காரணம் காட்டி எல்லா உரிமைகளையும் வந்து இன்னைக்கு அரசாங்கம் இப்போ படிப்படியா பறிச்சுட்டே இருக்கு. அப்போ இது நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது வந்து எல்லாருடைய குறிப்பா வந்து இன்னைக்கு மருத்துவத்துறை சார்ந்த மட்டும் இல்லை, மற்ற எல்லாரும் சேர்ந்து கேள்வி எழுப்ப வேண்டியது அவசியம் இல்லையா? எனக்கு
ஆமா, இப்ப இந்த நேரத்துல முக்கியமாக நம்ம வந்துட்டு இப்ப நானுமே ஏஹெச்எஸ்ல நிர்வாகத்துல இருக்கேன். சோ தொழிலாளர்களுடைய உரிமைகள் வந்து மிகவும் பாதிக்கப்படுகின்றது. இந்த நேரத்துல இந்த அவசர காலத்தில் மக்கள் வந்து கொள்ளை நோயில இருக்கும் பொழுது அந்த அட்டென்ஷன் டைவர்ஷன் ஆகி இருக்கும் பொழுது ஊடால வந்துட்டு பல அவசர சட்டங்களை அரசு நிறைவேற்ற முயற்சிக்கிறது. ஜம்மு காஷ்மீர் சம்பந்தமாக மற்ற மாநிலத்தவர்கள் ஜம்மு காஷ்மீரில் சேர்ந்து வேலை செய்வது சம்பந்தமாக ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் வந்துட்டு வலியுறுத்துகின்ற லேபர் கோட் என்ற அந்த கோடை வந்துட்டு கொண்டு வருவது அவசர சட்டத்தையும் ஃபாஸ்ட் ட்ராக் முறையில் செய்து கொண்டிருப்பதாக தகவல்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது விஷயமாக கூட நாம் வந்து சில சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க தயாராகி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த நேரத்தில் கொள்ளை நோய் இருக்கின்ற நேரத்தில் முக்கியமான, ஏன்னா தொழிலாளர்களுக்கான அந்த லேபர் கோட் வந்து அது சரியில்லை என்று பிரைம் மினிஸ்டர் அலுவலகமே திருப்பி அனுப்பிவிட்டது. இந்த டிராப்ட் 3 என்பது மூன்றாவது முறையாக வந்த டிராப்ட் சரியில்லை என்று பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் திருப்பி அனுப்பினார்கள். இந்த நேரத்தில் அது பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில இருக்கின்றது. அந்த மாதிரியான நேரத்தில் கூட அதை வந்து பல வழிமுறைகளை பைபாஸ் செய்துவிட்டு அவசர சட்டங்கள் கொண்டு வருவதும் அவசர சட்டம் மூலமாக தொழிலாளர்களுடைய உரிமைகளை முறியடிப்பதும் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒட்டுமொத்த தொழிலாளர், ஏன்னா தொழிலாளர் என்ன இடதுசாரி தொழிலாளர் சங்கம் மட்டுமல்ல அனைத்து தொழிற்சங்கங்கள் மட்டுமல்ல அனைத்து தொழிலாளர்களும் ஆர்கனைஸ் செக்டர் அன் ஆர்கனைஸ் செக்டர் பொதுமக்கள் அனைவருமே இது போன்ற அரசோட நடவடிக்கையை எதிர்த்து போராட வேண்டும். ஏன்னா வந்து ரொம்ப போராடி பெற்ற 8 மணி நேர வேலை உட்பட அனைத்து விதமான தொழிலாளர் நல சலுகைகள் பாதிக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். இது இல்லாமல் இந்த கொரோனா நேரத்தில் தம்முடைய மத ரீதியான பிரச்சனைகளை கொண்டு செல்வதையும் நாம் உற்று நோக்க வேண்டியது. அந்த மாதிரியான மனித உரிமைகளும் பாதிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த ஊரடங்கு தொடர் நீடிப்பதால் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் குடும்ப வன்முறைகளும் அதிகரிக்கின்றன. குழந்தைகளுக்கான பிரச்சனைகளும் அதிகரிக்கின்றன. இதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இது வந்து கொரோனானால மரணங்களை தவிர்க்கப்பட்டிருக்கலாம், ஆனால் பசியினால் மரணங்கள் அதிகரிக்கின்றது. மரணங்களை விட முக்கியமான மனதை சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மன ரீதியான பிரச்சனைகளை அதிகப்படியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று பிரிட்டனில் ஒரு டாக்டர் வந்துட்டு அவர் கொரோனா வார்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இறப்புகளை சந்தித்தவர்கள் அவர் தற்கொலையை செய்து கொண்டு விட்டார். ஏக அந்த மாதிரியான போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்பது மருத்துவர்களுக்கே வரும் பொழுது பொதுமக்களும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆக ஒட்டு மொத்தமாக அனைத்து விதமான உரிமைகள், நம்மளுடைய தொழிற்சங்க உரிமைகள், நமக்கு நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கான உரிமைகள், நம்மளுடைய மத உரிமைகள், நம் குழந்தைகளுக்கான உரிமைகள். வேற எதுவும் கேள்விகள் இருக்கின்ற தோழர்? கேள்விகள் தோழர் கேள்வி கேட்பாங்க தோழர். தொடக்கத்துல அவங்க வந்து ஒரு நாளைக்கு டெஸ்ட் வந்து பிசிஆர் டெஸ்ட் 100-150 தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா 1000-3000-5000 பேருக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அவ்வளவு குறைவா வந்து அவ்வளவு வந்து டெஸ்ட் வந்து பண்ணதுக்கு என்ன காரணம்? குறைச்சி காட்டணும் நோக்கத்துல இருந்து செஞ்சாங்களா? உண்மையிலேயே அவங்க கிட்ட அந்த வசதிகள் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு 22 மருத்துவக் கல்லூரி இருக்கின்றன. ஆரம்பத்திலேயே நமக்கு அந்த மருத்துவக் கல்லூரிகள் செய்வதற்கான வசதிகள் இருக்கின்றன. அப்புறம் கிட்ட வந்துட்டு ஓரளவு கொடுத்தாங்க. இப்ப கொடுத்து இப்ப என்ன பிரச்சனைனா ஐசிஎம்ஆர் வந்துட்டு அதை பத்தி கூட ஒரு நீங்க சொல்ற பாயிண்ட் போட்டிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 5000 பேர்களுக்கு இந்தியா முழுவதும் பிசிஆர் டெஸ்ட் செய்வதற்கான கெப்பாசிட்டி நம்ம கிட்ட வசதி இருக்கின்றது, ஆனால் அது முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. 13% தான் பயன்படுத்தினார்கள், மிகவும் குறைவாக செய்திருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை மருத்துவர்கள் மீது போட்டார்கள். ஆனா உண்மையிலேயே ஐசிஎம்ஆர் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, யார் யாருக்கு நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு. அப்படி செய்யும் போது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு யார் அறிகுறி இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், அதுவும் அரசு மருத்துவர்கள் பரிந்துரைத்தால் தான் செய்ய வேண்டும் என்று பல பல கைட்லைன்ஸ் சட்டத்திட்டங்களை போட்டார்கள். அந்த மாதிரி செய்யும் பொழுது எங்கிட்ட எல்லாமே இருக்கு, சமைப்பதற்கான வசதிகள் எல்லாமே இருக்கிறது, கிச்சன் இருக்கு, சமைப்பதற்கான சாமான்கள் இருக்கிறது, ஆனால் நீங்கள் சமைக்க கூடாது என்று சொன்ன பிறகு எப்படி சமைப்பது? அதே மாதிரிதான் இவங்க வந்து கிட்டு கொடுத்தார்கள், நம்ம கிட்ட லேப் இருக்கின்றது, ஆனால் நீங்கள் அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும். நோக்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆரம்பத்துல வந்துட்டு நம்ம கிட்ட கிட்டு வந்து குறைவாக இருந்தது. எல்லாருக்கும் செய்யலாம்னு சொல்லிட்டோம்னா அந்த 5000 கெப்பாசிட்டி பத்தாது. அந்த கெப்பாசிட்டி குறைவு என்பது வெளியில வரக்கூடாது அப்படிங்கறத வந்து மறைக்கணும். அதற்காக அந்த மாதிரியான நோக்கங்களை அவங்க பண்ணாங்க.
எங்கிட்ட இருக்கு. ஆனா பாத்தீங்களா அவங்க பயன்படுத்தலன்னு சொல்லும் பொழுது அது மக்களுக்கு வந்து ஆமால என்ற மாதிரி இருக்கின்றது. ஆனால் அவங்களுடைய கைட்லைன் வந்துட்டு எப்படி நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி கைட்லைன் போட்டார்கள். கைட்லைன்ஸ் எப்படி இருக்கணும் என்றால் அந்த நோய்க்கு எப்படி கைட்லைன்ஸ் இருந்தால் நம்ம வந்து நோய் பரவலை கண்டுபிடிக்க முடியும் என்பது மாதிரியான அறிவியல் பூர்வமாக இல்லாமல் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, அதனால இந்த மாதிரியான ஒரு சூத்திரத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்ற மாதிரியான நடவடிக்கைகள் தான் ஐசிஎம்ஆர் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கின்றது. ரேபிட் டெஸ்ட் கிட்ட பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியே வந்துட்டு தமிழக சுகாதாரத்துறை செக்ரட்டரி சொன்னாங்க, ஹியர் ஆஃப்டர் வி ஆர் கோயிங் ஃபார் அக்ரெசிவ் டெஸ்டிங் என்று. ஆனால் இன்று வரை செய்யவில்லை, இன்று வரை அதை பத்தி பேசவில்லை. ஆனால் ரேபிட் டெஸ்ட் செய்து சமூக பரவல் இருக்கிறதா என்று கண்டறிய வேண்டிய கட்டாயத்தில் அவசியத்தில் இருக்கின்றோம். அந்த அந்த நிலை வந்துட்டு அந்த மாறவே இல்லை. நம்ம தான் பண்ணல, நம்ம பண்ணல என்பதற்கான அதற்கான தேவை இல்லை என்று கூற முடியாது. ஆக நம்ம கிட்ட 5000 கெப்பாசிட்டி இருந்தாலும் அவர்கள் இவர்களுக்கு தான் செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகள் கொடுத்தார்கள். அந்த வழிமுறைகளை பத்தி பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் செய்ய முடிந்தது, அதற்கு மேல நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நீங்க அறிகுறி இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா. அதான், ஆக இது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கிடையாது, நோய் நலன் சார்ந்த திட்டங்கள் கிடையாது. வைரஸை வைரஸுடைய குணாதிசயத்தை கொண்டு அடிப்படையாக கொண்ட சூத்திரங்கள் கிடையாது. எங்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, சோ அதுக்கு தகுந்த மாதிரியான சூத்திரங்களை வகுக்கிறார்கள் என்பதுதான் இது நம்ம பாயிண்ட். இல்ல டாக்டருக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கு? இந்த இப்போ கேரளால வந்து அந்த இதை எடுத்து பிளட் இன்னும் கியூர் ஆனவங்களோட பிளட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. திடீர்னு அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டெல்லியில இருந்து உத்தரவு போடுறாங்க. சோ டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க எவ்வளவு சுதந்திரம் இருக்கு? இல்ல டாக்டர்களுக்கு தனியா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் மூலமா தான் எனக்கு மனசுல தோன்றதெல்லாம் நான் செய்ய முடியாது. ஆக வந்து இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது வந்து ரத்தத்தில இருந்து ஒரு பகுதிங்கிறதுனால ரத்தத்தை வந்து டிரான்ஸ்மிஷன் செய்யும் பொழுது ரத்தத்தை டிரான்ஸ்மிஷன் செய்வது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது. அது வந்து ஒரு நபரிடந்து இன்னொரு நபருக்கு ஒரு உறுப்பை எடுத்து வைக்கிறது, ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபருக்கு கிட்னியை எடுத்து வைக்கும் பொழுது அது பொருந்துகிறதான்னு பாக்குறோம், அதை ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறது மருந்து போக்கிறோம். ஆக அந்த மாதிரியான பிளட் டிரான்ஸ்மிஷன் கூட ஒரு சீரியஸான ஒரு விஷயம்தான், அது ஒரு விளையாட்டு கிடையாது என்பது மருத்துவர்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். அதுதான் ஐசிஎம்ஆர் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ப ரத்தத்துல இருந்து ஒரு பகுதியான பிளாஸ்மா எடுக்கும் பொழுது அதுல இருந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குறேன். இப்போ எதுவா இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அது ஏற்கனவே வரையறுக்கப்பட்டு டெல்லியில இருந்து வருதா இல்ல இவங்களுக்கே சுதந்திரம் இருக்கு? இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு, அனைவருமே வந்துட்டு அந்த இப்ப ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்ல சில ரிஸ்க் வரலாம். ஆனா பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே வந்துட்டு பல நோய்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட், சக்சஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட், சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலா. இன்னும் சொல்ல போனால் மருத்துவ துறைக்கான முதல் நோபல் பிரைஸே இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக 1910 அந்த பீரியட்ல கிடைச்சது. சோ அந்த ஃபார்முலா வந்து கரெக்ட், அதை நம்ம இந்த நோய்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதில் தவறல்ல. அதே நேரத்தில் சும்மா மைல்டு சிம்டம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு மருத்துவர்கள் அந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டார்கள். வென்டிலேட்டர்ல போட்டு மிகவும் சீரியஸாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டை மருத்துவர்களே செய்வார்கள். ஆக இந்த ஐசிஎம்ஆர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கோம் என்றால், மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்த வேண்டும், இதை பயன்படுத்தும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நிறுத்தியிருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் யாரும் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படி இப்படி என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஐசிஎம்ஆர் மேல இப்ப நிறைய குற்றச்சாட்டுகளை மருத்துவர்கள் வைக்கிறாங்க. இப்ப நாங்க சொல்ற மாதிரி ரேபிட் கிட்ட ஏன் நீங்க சரியாக வந்துட்டு தரம் பார்க்காமல் ஏன் வாங்கினீங்க, ஏன் நீங்க விலை அதிகமாக வாங்கினீங்க, ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு விலை அதிகமாக கொடுத்தீர்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு வைக்கிறோம் இல்லையா. சோ வந்து அது மாதிரியாக இப்ப ஐசிஎம்ஆர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுகிறார்கள். இந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுவதற்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு, அவங்க சொல்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் இது பண்ணணும். ஆனா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நீங்க ஒற்று நோக்க வேண்டும், தமிழகத்தில் சுகாதாரத்துறைக்கும் அரசு துறைக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பிரஸ்ஸை சந்திக்காம இருந்தார்கள். அதே மாதிரியான பிரச்சனை வந்து மத்திய அரசுன்னு இருந்தது. திடீரென்று இனிமே வந்து ஐசிஎம்ஆர் அலுவலர்கள் வந்து பிரஸ்ஸை சந்திக்க மாட்டார்கள், அவங்க வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுக்க மாட்டார்கள், அதற்கு பதிலாக மத்திய சுகாதாரத்துறையே விடும் என்று ஒரு அறிவிப்பு வந்து சில நாட்கள் மத்திய சுகாதாரத்துறை பாட்டார்கள்.
இப்பொழுது மீண்டும் ஐசிஎம்ஆர் கிட்டே வருகின்றது. ஆக இதுல வந்து பல பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கிறது, நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஈகோ ப்ராப்ளம் என்னவோ நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆக இந்த நேரத்துல எந்த மருத்துவருமே அவங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, புக்ல இருக்கிற கைட்லைன்ஸ் தான் பண்ண முடியும். புக்ல இல்லாம ரொம்ப அவசரமான கைட்லைன்ஸை அப்பப்ப வந்துட்டு கொடுக்கும். அதுக்கு வந்து அந்தந்த நாட்டில் இருக்கின்ற மருத்துவத்துறையை சார்ந்த அமைப்புகள் இருக்கின்றன. தெர் ஆர் ஹையர் பாடிஸ் ஆர் தேர் டு கிவ் கைட்லைன்ஸ். ஸோ அந்த பாடிஸ் தான் வந்து அந்த கைட்லைன்ஸை கொடுப்பார்கள். ஸோ அதன் அது என்ன சொல்லுதோ அதை மாதிரிதான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி இல்லாவிட்டால் பல பிரச்சனைகள் வரும். இப்ப ஏனென்றால் இப்பொழுது வந்து ஒரு மருத்துவர் சொல்றாரு, நான் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், அது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது எல்லாருக்குமான அந்த உரிமையை கொடுக்க முடியாது. அதற்காக இப்பொழுது ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, யார் யார் இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் நீங்க எங்ககிட்ட வந்து பதிவு பண்ணி உங்கள்ட்ட ஆய்வறிக்கை கொடுங்க, அந்த உங்களுக்கு நீங்க கண்டுபிடித்த மருந்து நாங்க பரிசோதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5000 டாக்டர்ஸ் வந்துட்டு பல துறையை சார்ந்தவர்கள், ஆயுஷ் துறையை, ஆயுர்வேதா சித்தா யுனானி சேர்ந்தவர்கள், ஆலோபதி டாக்டர் உட்பட, மாடர்ன் மெடிசன் டாக்டர் உட்பட அவங்கள்ட்ட கண்டுபிடிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அது ஆய்வுக்கு உட்படுத்திதான் வர வேண்டும். ஆக வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் என்பது சரி, ஆனால் வந்து இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் தவறு. மோர் ஓவர் வந்துட்டு இந்த பிளாஸ்மா சிகிச்சை உட்பட ஒவ்வொரு சிகிச்சையை சொல்வதிலும் ஐசிஎம்ஆர் மிகவும் காலதாமதத்தை ஏற்படுகின்றது. அதே மாதிரி பிசிஆர் டெஸ்ட்ல பூல்டு பிசிஆர் டெஸ்ட் என்று ஒரு இருக்கின்றது. அது எப்படின்னா 10 பேருடைய சாம்பிளை எடுத்து ஒன்னா போட்டு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்தா 10 பேருக்கும் நெகட்டிவ் என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த பிசிஆர் கிட்டே நாம் மிச்சம் பிடிக்க முடியும். இந்த பூல்டு பிசிஆர் டெஸ்ட் என்பது ஜெர்மனியில் பல மாதங்களாக கொரோனாக்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் 16 பேஷண்ட் உடைய மாதிரிகளை எடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணுகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது 16 பேருக்கான கிட்ட மிச்சம் பிடித்து ஒரு கிட்ட பயன்படுத்துகிறார்கள். அந்த மாதிரியான செய்வதற்கான பர்மிஷன் கேட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது ஐசிஎம்ஆர். இன்று வரை அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு 10 பேருக்கு சேர்ந்து நாங்க டெஸ்ட் பண்றோம், அனுமதி கொடுங்கள் என்று ஐசிஎம்ஆர் சொன்னார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கும் அந்த அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை. இறுதியாக மிகவும் காலதாமதமாக மிகவும் குறைவான எண்ணிக்கையில் நோய் தொற்றாளர்கள் இருக்கின்ற லோ பிரிவாலன்ஸ் ஜோன் என்கின்ற இடங்களில் மட்டும் 5 நோயாளிகளுக்கு மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு எப்படின்னா 10 பேர் 16 பேர் சேர்த்து அவங்களோட சாம்பிள் ஒன்னா சேர்த்து ஒரே டெஸ்ட் மூலமா யாராவது அந்த 16 பேர்ல ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கா? ஆமா, 16 பேரையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் வந்துச்சுன்னா 16 பேருக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. பாசிட்டிவ் வந்ததுன்னா திருப்பி 16 பேருக்கு தனித்தனியா செய்வாங்க. அந்த மாதிரி சோ இத நாங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்ப பிசிஆர் டெஸ்ட் கிட்ட இது நல்ல மெத்தட் இது. இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கூட சார்ட்டிங் சொல்லுவாங்க, குரூப் சார்ட்டிங் சொல்லுவாங்க. நல்ல அருமையான ஆமா, இதை வந்து ஜெர்மனி வந்து சில மாதங்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க இதை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்தியால கேட்டிருக்கோம். ஆனா இதை வந்து ஐசிஎம்ஆர் வந்து மிக மிக காலதாமதம் படுத்திக் கொண்டே வருகிறார்கள். உத்தரப்பிரதேசல வந்து அட்லீஸ்ட் 10 பேருக்காச்சும் எங்களுக்கு கொடுங்க, 10 பேருக்கு ஒரு சாம்பிள் பண்ண மாதிரி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா ஐசிஎம்ஆர் மிகவும் காலதாமதமாக இப்பொழுதுதான் 5 பேர்களுக்கான, அதுவும் 10 பேர் கிடையாது, 5 பேருக்கு தான் நீங்க கொடுக்க முடியும். அது மிக குறைவான எண்ணிக்கையில் நோய் தொற்றாளர் இருக்கின்ற லோ பிரிவாலன்ஸ் ஜோன் என்ற இடத்தில் தான் பண்ண முடியும். ஹாட் ஜோன் ரெடி ஏரியால பண்ண முடியாது என்று சொல்லியிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஐசிஎம்ஆர் மிகவும் தாமதமாக செய்கிறார்கள். ஒரு ஒரு கைட்லைன்ஸ் அவங்க கொடுக்கணும், அதை நாங்க ஏத்துக்கொள்கிறோம், அந்த ரெகுலேஷன்ஸ் நாங்க எடுத்துக்கொள்கிறோம். ஜெர்மனியோட உங்க ஐசிஎம்ஆர் ரொம்ப புத்திசாலியா? எப்படி அது அப்படி எப்படியே இந்த மாதிரி ஏதோ பர்மிஷனுக்கு தான் வெயிட் பண்ணி உட்காந்துருப்பாங்க இவங்களா? இப்ப எல்லாம் தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்ப என்னன்னா புத்திசாலியாங்கிறத விட ஒரு கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் இருக்கிறது. நான் ஒன்னு சொன்னேன் இல்லையா, ஏதோ ஈகோ ப்ராப்ளம், ஏதோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கின்றது. அது வந்து எல்லா இடங்களிலுமே வந்து இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன், இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் பிரச்சனை வருகின்றது. அதுல வந்துட்டு அது என்ன என்ன பிரச்சனை என்று நமக்கு வெளியில இருக்கணும் தெரியாது, ஆனால் பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க முடிகின்றது. அதே மாதிரி இந்த பிளாஸ்மாக்கான பெர்மிஷனும் அவங்க ரொம்ப லேட்டா கொடுத்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து 25 பேர் வந்து இறந்திருக்கிறார்கள். அதுல வந்துட்டு ஏற்கனவே வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வயதானவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள், இறந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து கோமாபிடிட்டி இருக்கிறது, சுகர் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் சமீபத்தில் ஒரு 35 வயது
இளைஞர் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எந்த விதமான கோமாபிலிட்டி என்கிற சுகர் எல்லாம் இல்ல. அது இப்ப பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பண்ணிருந்தா அந்த மாதிரியான நபர்களை நாம் காப்பாத்தி இருக்க முடியும். இந்த நேரத்தில் பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டுக்கான பெர்மிஷன் வந்து ஐசிஎம்ஆர் கொடுக்க வேண்டும். அப்புறம் ட்ரக் கண்ட்ரோலர் என்கின்ற அவங்களுக்கு கொடுக்கணும். ஆக இதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறைகள். இதெல்லாம் வந்து ரத்த மாற்றங்கள் பிளட் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுக்கான நடைமுறைகள். அதே நடைமுறைகள் நம்ம பிளாஸ்மாக்க பயன்படுத்தணும். அது பயன்படுத்துவது தவறு இல்லை. இப்ப என்ன பிரச்சனைனா நீங்க ஒவ்வொன்றுக்கும் காலதாமதம் செய்கிறீர்கள். இன்னொன்னு வந்து ஒரு நீங்க எந்த முக்கியமான நேரத்துல இதெல்லாம் உயிர் ரிலேட்டட் லைஃப் ரிஸ்க்ங்கிறத நாங்க ஏத்துக்கொள்கிறோம். பிகாஸ் வி ஆல்சோ ரெஸ்பெக்ட் லைஃப். நீங்க எந்த விதமான ரூலையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. பண்றதை விரைவாக செய்கள் என்பதான் சொல்கிறோம். ஆனா ஒவ்வொரு கட்டத்திலும் காலதாமதம் நடந்து கொண்டிருக்கிறது. அது முக்கியமான சொன்னீங்கல்ல அது அதுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாம் இன்னும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல ஏற்கனவே இருக்க லேப் எக்யூப்மெண்ட் வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கா இல்ல புதுசா கருவிகள் எல்லாம் இப்போ சைனால இருந்து வாங்குறாங்கல்ல ரேபிட் டெஸ்ட் அதே மாதிரி இந்த பிசிஆர் டெஸ்ட் சொன்னீங்களே அதுக்கும் எக்யூப்மெண்ட் எல்லாம் தேவைப்படும்ல அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமும் சைனால இருந்து வாங்குறாங்களா இல்ல இல்ல பிசிஆர் டெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டுதான் வேணும். ஒன்னு எக்யூப்மெண்ட் இன்னொன்னு கிட்ட. கிட்டு தான் வந்துட்டு நம்ம கிட்ட இல்ல நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அதுதான் வந்து சித்திரை திருநாள் இன்ஸ்டியூட்டும் ராஜீவ்காந்தி பயோடெக்னாலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் கேரளாவும் அரசு நிறுவனங்கள் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஐஐடி டெல்லியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சாங்க, டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க. அதை ப்ரொடக்ஷன் அதிகமாக செய்வதற்கு அரசு தான் உதவி பண்ண வேண்டும். அந்த மாதிரி டிஆர்டிஓ வச்சு பண்ண மாட்டேங்கிறாங்க என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. சோ அரசு வந்து தாம உள்துறையில பண்ண வேண்டியதை பண்ணாம காலம் தாழ்த்துகிறார்கள். சைமல்டேனியஸ் ப்ராசஸ் பண்ணிருக்கணும். இதை இப்ப நான் ஐசிஎம்ஆர்ல இப்ப பிளாஸ்மாலையும் இல்ல பூல்டு பிசிஆர் டெஸ்ட்லயும் அவங்க செய்கின்ற காலதாமதத்தையே இந்த பர்மிஷன் கொடுக்கறதுலயும் செய்கிறார்கள் என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. சோ இன்னொன்னு வந்து என்னன்னா பிசிஆர் கிட் என்பது ஒரு குறைபாடு. இன்னொன்னு பிசிஆர் எக்யூப்மெண்ட் அந்த கருவி அதை செய்வதற்கான கருவி. அந்த கருவி வந்து இப்போதைக்கு வெட்டினரி காலேஜ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இருந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி என்று மற்ற கல்லூரிகளில் மற்ற டெஸ்ட்களை பண்ணுவதற்காக இருந்த பிசிஆர் டெஸ்ட் பண்ற கருவிகளை நம்ம வாங்கிட்டோம். நம்ம வாங்கிட்டு அதை வந்து தற்சமயம் ஏன்னா எல்லா கருவிகளும் எல்லா கல்லூரிகளும் மூடப்பட்டிருக்கின்றன. அந்த கருவிகளை நாம் வந்து தற்சமயத்துக்கு பயன்படுத்துகின்றோம். ஆக கருவிகள் நம்ம கிட்ட பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மற்ற மாநிலங்களிலும் அந்த கருவிகளுக்கு பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மற்ற கலைக்கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகள் அந்த கருவிகளை எடுத்துக்கொள்ளலாம். என்ன வேண்டும் என்றால் கோஆர்டினேஷன் வேண்டும். ஒவ்வொன்றிலும் முக்கியமான ஒரு உளச்சுத்தியோட மக்கள் நலன் சார்ந்த அரசாக வேக வேகமாக வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொருத்துக்கும் லெத்தார்ஜினஸ் இருக்கக்கூடாது. ஒரு கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் இருக்கின்றது. இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்கல்ல தெருவு தெருவு கம்பெனி இந்த பிரைவேட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இந்த சுகர் டெஸ்ட் பண்றாங்க அந்த மாதிரி பிரைவேட் பிளட் டெஸ்டிங் லேபரேட்டரிக்கு எல்லாம் இந்த கேப்பபிலிட்டி கிடையாது இல்ல. இதுனா இது வைரஸ் வைரஸ்ன்றது இன்னும் பிசிஆர் டெஸ்ட் பிசிஆர் டெஸ்ட் பண்ணுவதற்கு நிறைய வந்துட்டு எக்யூப்மெண்ட் வேணும், நிறைய இது வேணும். ஆனா ரேபிட் டெஸ்ட் எளிமையா பண்ணலாம். ஆனா ரேபிட் டெஸ்ட் நம்ம கிட்ட வரல, அதான் பிரச்சனை. தொடர் முடிச்சுக்கலாமா? தொடர் முடிச்சுக்கலாமா? நிறைய போன் இருக்கு. தொடர் நிறைய போன் வருது, அவரும் போயிட்டதுனால வேற நாள் இன்னொரு நாள் தொடரலாம். ஏன்னா ரொம்ப நிறைய கேள்விகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சொல்லுங்க தொடர். சிக்ஸ் தேர்ட்டி முடிக்கலாமா? எனக்கு ஒரு கேள்வி, இந்த கேரளால வந்து ட்ரீட்மெண்ட்ல வந்து குறைவான இறப்பு 3 பேர் தான். அதே போல சிகிச்சை பலன் பெற்றவங்க வந்து 71% மேல இருக்கிறாங்க. அப்படி இருக்குது. ஆனா தமிழ்நாடு வேறையா இருக்கு. ரெண்டுத்துக்கு சிகிச்சை முறைகள்ல வித்தியாசம் இருக்கா? ட்ரீட்மெண்ட்ல சிகிச்சை முறையில சிகிச்சை முறையில வித்தியாசம் இல்ல, நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ்ல வித்தியாசம் இருக்கு. அவங்கள விட நம்ம வந்து நம்மளுடைய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகம். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, எப்போதுமே இந்த நோயை பொறுத்தவரைக்கும் 80% நோயாளிகள் ட்ரீட்மெண்டே இல்லாம நல்லா ஆயிடுவாங்க. சோ அதனால வந்து பிரச்சனை இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன போல நம்ம கிட்ட இருக்கிற வைரஸ் வந்துட்டு மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் வந்து குறைவாகத்தான் இருக்கின்றது. இங்கேயே இந்தியாலேயே குஜராத்தில் வந்து இறப்புகள் அதிகமாக வருகின்றது. குஜராத்தில் இருக்கின்ற வைரஸுடைய தன்மை வேறு மாதிரியாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கிற வைரஸோட தன்மை வேறு மாதிரியாக இருக்கின்றது. கேரளால இருக்கிற வைரஸ் தன்மை வேறு மாதிரியாக இருக்கின்றது போன்ற கருத்துக்கள் நிறைய வருகின்றன. அது ஏன் இப்படி வருதுன்னா, அந்த இந்த நோய் வந்துட்டு உலகம் தழுவி இருக்கும் பொழுது சில பேர் இத்தாலியில இருந்து அந்த நோயை கேரளாக்கு கொண்டு வந்திருக்கலாம். இந்தியால இது
குஜராத்துக்கு வந்துட்டு நம்ம ஸ்டேட் கேம்ப்ல இருந்து வந்திருக்காங்க. சோ அவங்க அமெரிக்கால இருந்து அந்த நோயை கொண்டு வந்திருக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா அந்த நோய் வந்துட்டு அந்த வைரஸ் வந்து எந்த நாட்டில இருந்து இறப்புக்கு செய்யப்பட்டதோ அந்த மாநிலத்துல அந்த நோயுடைய வைரஸ் தன்மையை பொறுத்து அந்த தீவிரத்தன்மை இருக்கிறதா கணிக்கப்படுகின்றது. இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய இனிமேதான் அதெல்லாம் ஆய்வு ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். அரசு அரசு எடுத்த முயற்சி லாக்டவுன் மூணாம் தேதி வரை முடியுது. அப்படி முடியும் போது நீங்க நீங்க டாக்டரா இருக்கீங்க, நீங்க தொழிற்சங்கவாதியா இருக்கீங்க, உங்களுடைய பார்வையில இது நோய் கட்டுப்பாடுக்குள்ள இருக்குன்றீங்களா? அரசு வந்து இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்பாடுக்குள்ள இருக்கு, மூன்றாவது கட்டத்தை நோக்கி போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உங்களோட பார்வை எப்படி? ஆக்சுவலா வந்து ஊரடங்குக்காக ஒரு நோக்கம் இருக்கின்றது. தற்சமயத்துக்கு எல்லாருமே வீட்டுக்கு விட்டு வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் பரவும், அதனால வீட்டை விட்டு வெளியில வராங்க வராதிங்க என்பது. இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு டெம்பர் தற்காலிகமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவ்வளவுதான். ஆனா இதுல வந்துட்டு சமூக பரவல் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டோம்னா சமூக பரவல் இருக்கிறதா என்று இரண்டு முத்தடல கண்டுபிடிக்கலாம். ஒன்னு ரேபிட் டெஸ்ட் பண்ணி ஆன்டிபாடிஸ் இருக்கிறதா என்று அதை நாம் செய்யவில்லை, இந்தியா முழுவதுமே செய்யவில்லை, போதுமான அளவு செய்யவில்லை. அதனால அந்த மாதிரியான முறையில் அந்த கேள்விக்கான பதில் சொல்ல முடியாது. ஆனா மற்றொரு முறை என்னன்னா எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்கன்னு. இப்ப பிசிஆர்லயே நம்ம பாத்தீங்கன்னா இரட்டை இலக்க இலங்கை எண்களில் வந்து நோய் தொற்றாளர்கள் வருகிறார்கள் தமிழ்நாட்டில். முக்கியமாக சென்னையில் நேத்துக்கு மூன்று இலக்க எண்கள் வருகிற 100க்கு மேல வருகிறார்கள். ஆக சமூக பரவல் வந்துவிட்டதற்கான அறிகுறிகள் தான் தெரிவிக்கின்றன. இதற்கு அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் என்பது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து என்னவென்றால் ரெட் ஜோன் என்கின்ற ஹாட் ஏரியாஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கின்றன. சில மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களில இந்த நோய் தொற்று கொஞ்சம் கூட இல்லை. அசாம் போன்ற அந்த மிசோரம் போன்ற நாடுகள்லாம் அந்த இடத்துல வந்துட்டு நாகாலாந்து போன்ற இடத்துல எல்லாம் அங்கே விலக்கி கொள்ளலாம். மற்ற மாநிலங்களில் பச்சை இதுல வந்து விலக்கி பார்க்கலாம். ஏன்னா பச்சை பகுதிகள் உண்மையான பச்சை பகுதிகளான சந்தேகம் இருக்கின்றது. இன்ட்ரா டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம் விலக்கி பார்க்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக சிறப்பு ஆரஞ்சு பகுதிகள் விலக்க முடியாது. வேற வழி இல்லையான காலகட்டத்தில் தான் நாம் இருக்கின்றோம். அதே நேரத்தில் இப்போ வந்து மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் நிச்சயமாக விளக்க முடியாது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் வந்து ரெட் ஜோன்ல இருக்கிறோம். அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து ஊரடங்குக்கு ஒரு தாத்பரியம் இருக்கின்றது, அதை நம்ம அச்சீவ் பண்ணல. எதற்காக ஊரடங்கு செய்தோமோ அந்த ஊரடங்குக்கான நோக்கத்தை நாம் நிறைவேற்றவில்லை. நோக்கம் என்பது என்னவென்றால் ஒன்று சமூக பரவல் இருக்கிறதா என்று பார்வதற்கான டெஸ்ட் பண்றது, இன்னொன்று அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு நமக்கென்ன அடிப்படையான பிபிஇ கிட்டு வென்டிலேட்டரு ஹாஸ்பிட்டல்ஸ் அடிப்படை கட்டமைப்பை வளர்த்துக் கொள்வது. ஒருவேளை அதிக எண்ணிக்கையில் இத்தாலி போன்ற அமெரிக்கா போன்ற அதிக எண்ணிக்கையில் கேஸ் வந்தா அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயார்படுத்திக் கொள்வது. ஆக இந்த இரண்டு நோக்கங்களில் நாம் தவறிவிட்டோம் என்பதுதான் நமது குற்றச்சாட்டு. நன்றி தோழர், நன்றி. வேறு கேள்விகள் இருக்கா தோழர்? அரசியல் தலையீடு அதிகமா இருக்குது இப்ப அப்படி சொல்றீங்க. இன்னும் ரேபிட் கிட்ஸ் வச்சு இன்னும் பரிசோதனை பண்ணல, எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஊரடங்கும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நீடிச்சுட்டு போகும்னு சொல்றீங்க. அப்ப இந்த அரசுகளுடைய நடவடிக்கை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்குது. டாக்டரா இருக்கிற நீங்க இந்த நோய் பரவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதா, இல்ல இது அரசு கட்டுப்படுத்துமா, இல்ல அதிகமான உயிர் இழப்பு நம்ம இந்தியா சந்திக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா டாக்டரா நீங்க வந்து பேசும்போது எங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குது. இந்தியாவில் இருக்கின்ற வைரஸில் நோய்த்துடைய தீவிரத்தன்மையும் இறப்பும் குறைந்திருக்கின்றது, குறைவாக இருக்கிறது, மற்ற நாடு போல இல்லை என்று நான் பல முறை சொன்னேன். ஆக இது அச்சப்படுது ஒண்ணுமே இல்ல. நம்ம ஒரு 10 பாயிண்ட் சொல்லும் போது அதுல வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு விட்டுடக்கூடாது. இந்த பாயிண்ட் நான் திருப்பி திருப்பி சொல்லிருக்கேன். அது ஏன் நாங்க மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறோம் என்றால் தோழர்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதற்காக. மற்ற நாடுகளை ஒத்து
ஒத்து நோக்கும் பொழுது நம்முடைய உயிரிழப்புகள் நோயின் தீவிரத்தன்மை குறைவாக இருக்கின்றது. இதே ஆக இத்தாலி அமெரிக்கா போல நாம் அறிவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா அதே நேரத்தில் நம்மளுடைய மக்கள் தொகை அதிகம், நம்மளுடைய ஒவ்வொரு மாநிலமுமே ஒரு நாடு போன்றது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கான குறைந்த அளவு பாதிப்பை நம்மால் தாங்க முடியாது என்பதற்காகத்தான் அந்த குறைந்த அளவு பாதிப்பை நாம் சரி கொட்டுவதற்கான அடிப்படை கட்டமைப்பை இந்த ஊரடங்கு நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு உயிரும் முக்கியம் இல்லையா? ஆக மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை குறைவு என்று நமது இந்திய அனுபவங்கள் கூறினாலும் குறைந்த இழப்புகளை கூட தவிர்க்க வேண்டும் என்பதுதான் பாயிண்ட். அததான் அததான் தோழ நானும் கேக்குறேன். இப்ப நீங்க அச்சப்படல, அதாவது என்னன்னா அரசு வந்து மத்தன போக்குல இருக்கு. இன்னைக்கு பிஜேபி அரசு வந்து அதிகமான மக்கள் மீது அக்கறை கொள்ளாத அரசா இருக்குது. இன்னைக்கு எடப்பாடி அரசு வந்து பிஜேபியோடைய கைகூலித்தனமா இருக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதான் பிஜேபி அந்த எடப்பாடி அரசு கேக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவில வந்து தமிழகத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, இந்தியாவில வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி மக்கள் தொகைன்றது ஒவ்வொரு தமிழகத்து ஒவ்வொரு மாநிலமும் மக்கள் தொகையில அதிகமா இருக்குது. அப்ப இங்க வந்து உடனே வேற கேரளால வேற மாதிரியா இருக்குதுன்றீங்க, தமிழ்நாட்டுல வேற மாதிரியா இருக்குதுன்னு சொல்றீங்க. ஒருவேளை இங்க வைரஸ் அதிகமா பரவிருச்சு அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கிற பகுதியில உயிரிழப்பு அதிகமா தான் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா இன்ன வரைக்கும் இந்த எந்த கட்டமைப்பு உருவாக்கல. உதாரணத்துக்கு கிராமப்புறங்கள்ல பள்ளிகளை வந்து அதிகமான இந்த தனிமை அறைய உருவாக்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த நடைமுறையும் வரல, அது நம்மளே பாக்குறோம். அப்படி இருக்கும்போது உயிரிழப்பு அதிகமா வர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கறோம். இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முன்னாடி நடவடிக்கைகள் வந்துட்டு ஓரளவு செஞ்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு 100,000 பேர் பாதிக்கப்பட்டா என்ன மாதிரி பண்ணலாம், 200,000 பேர் பாதிக்கப்பட்டா எப்படி பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. பொறியியல் கல்லூரிகள், திருமண மண்டபங்கள், நிறைய டாய்லெட்ஸ் வசதி இருக்கிற மாதிரி, தண்ணீர் வசதி இருக்கிற மாதிரி பல இடங்கள் வந்து இனம் காணப்பட்டு வந்து தயார் நிலையில் இருக்கின்றார்கள். பேஷண்ட்ஸோடைய நம்பரை பொறுத்து வருங்காலங்களில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்திருக்கிறார்கள். அதாவது என்னன்னா அவங்க கையில என்ன இருக்கோ அதை ஓரளவு செய்திருக்கிறார்கள். ஒட்டு மொத்தமாக தமிழக அரசு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு உட்பட்ட வித்தர் ஓன் கெப்பாசிட்டி அதை வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அதனால அந்த மாதிரி பயப்பட வேண்டாம், பிகாஸ் வி நோ தட் ஃபேக்டர். அந்த மாதிரி முன் தயாரிப்புகள் நமக்கு டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்க. சோ அவங்க வச்சு எத்தனை கேசஸ் வருங்கிறத பார்த்து அதுக்காக ஒரு தயாரிப்புகள் வந்து எந்தெந்த இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் பண்ணிருக்காங்க, ஓரளவு பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவ்வளவு பயப்பட வேண்டாம். இன்னொரு கேள்வி, இப்ப கிராமப்புறங்கள்ல வந்து வெவ்வேறு மாநிலத்தில இருந்தோ வேறு மாநிலத்தில இருந்தோ இல்ல சென்னை போன்ற பகுதியிலோ இல்ல மற்ற பகுதியில இருந்து உள்ள வராங்க. அரசு வந்து அவங்களை வந்து தனிமைப்படுத்த சொல்லுது, அவங்களை வந்து பாக்குறாங்க. ஆனா எந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல? இப்ப எங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல எடுத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் சொன்னாரு, இப்ப எங்களுக்கு 13 இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் சுகாதாரத்துறை சார்ந்தவருக்கு தான் வந்து அந்த வைரஸ் தாக்குது. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அந்த அவரு அந்த 38 பேர் அவர் கண்காணிக்கிறவர், ஆனா யாருக்குமே வைரஸ் கிடையாது, ஆனா தொற்று வந்துருக்கு அவருக்கு. அதே மாதிரி இப்போ வெவ்வேறு பகுதியில இருந்து உள்ள வர்றவங்களுக்கு வந்து தொற்று வந்து இங்க வருது, அரசு வந்து பாத்துட்டு அவங்களை தனிமையில் இருந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல தனிமையெல்லாம் இருக்கிறது இல்ல, எல்லாம் மக்கள் கூட தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள மாதிரி கிராமப்புறங்கள்ல தொற்று வந்து பரவுனா அது எப்படி தடுப்பாங்க? இதற்குதான் மக்கள் ஒத்துழைப்பு. நீங்க சொல்றீங்க ஒரு ஆள் நீங்க அரசு நம்ம குறை சொல்றோம், அரசோட கடமை தானே, அரசோட கடமை தானே, இங்க இருக்கிற அதிகாரிகள் அப்ப. ஆமா, இதற்காகதான் நம்ம சங்கம் சார்பா என்ன சொன்னோம்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அந்த 15 லட்சம் பேரை அங்கேருந்து உள்ள வரும்போதே அவங்களை தனியான இடத்துக்கு எடுத்துட்டு போய் அவங்க வந்து தனிமைப்படுத்தியிருந்தாங்கன்னா, அதாவது வீட்டுக்கே விடாம ஒரு 28 நாட்கள் தனிமைப்படுத்தியிருந்ததுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதுதான் நாங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வெளியிலேருந்து உள்ள வரும்போது ஒண்ணு வந்து வெளி விமான வெளிநாட்டுக்கான விமான தளங்களை விமான நிலையத்தை மூடி இருக்கணும். அப்படி மூடாத பட்சத்துல வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களை வந்து தனிமைப்படுத்திருக்கணும். அப்படி தனிமைப்படுத்தாமல் இந்தியா முழுச வந்து பரவ விட்டு விட்டு அது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு அரசுடைய தவறு வந்து அந்த இடத்துல இருக்க நான் சொல்லுவேன். உள்ள விட்டதே தப்புன்னு சொல்ல, உள்ள விட்டுருக்கணும் அவசியமே இல்லையே. ஒரு 15 லட்சம் பேர், நிறைய பேர் நான் வந்து பேசும்போது இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லும்போது ஆரம்பத்துல எப்படி முடியும் சாத்தியம்னு, ஒரு 15 லட்சம் பேரை கண்ட்ரோல் பண்ண சாத்தியமா, 135 கோடி பேரை கண்ட்ரோல் பண்ணது சாத்தியமா? அது இல்லாம 15 லட்சம் பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைக்கும் பொழுது அது எளிமையான விஷயம். 15 லட்சம் பேர் இந்தியாவுல பரப்பும் பொழுது இந்தியாவுக்குள்ள நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஆக அதனாலதான் வந்து திட்டமிடல வந்து குளறுபடிகள் இருக்கின்றது என்று நாம் சொல்கிறோம்.
இதெல்லாம் வந்து டேமேஜ் வந்து ஆல்ரெடி ஹேப்பன்ட். மூணாம் தேதிக்கு மேல ஊரடங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஊரடங்கு நம்ம நம்ம செய்த வந்துட்டு நம்மளோட தாமதமாக சில தவறுகள் செய்திருக்கோம். கட்டமைப்பை இன்னும் வழிபடுத்தவில்லை, ரேபிட் டெஸ்ட் செய்யவில்லை. ஆக ஊரடங்கு ரெட் ஹாட் ஜோன்ஸ் என்கின்ற சேப்பு பகுதிகள் நமக்கு அதிகமாக இருக்கின்றன. அப்புறம் எண்ணிக்கையில் தினமும் நிறைய கேசஸ் வருகின்றன. அதனால ஊரடங்கை நீட்டிப்பது வந்துட்டு வேற வழி இல்லாம நீட்டிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஏன்னா பச்சைகள் இருக்கலாம், நீட்டி விடலாம். பச்சை நமக்கு ஒரு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் மட்டும்தான் இருக்கு. ஆரஞ்சு பகுதிகளில் ஓரளவு வந்துட்டு தளர்த்தலாம். கடைசி கல்வி முடிச்சுக்கிறேன். இப்ப ஊரடங்கு ஒருவேளை நீடிச்சுட்டாங்கன்னா மக்களோட நிலைமை எப்படியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் இவ்வளவு நாள் கட்டுப்பாட்டு இருந்ததாலதான் ஓரளவுக்கு இந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சது. மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் வந்து இன்னும் எல்லை மீற, இப்ப மூணாம் தேதிக்கு எல்லாம் மேல போயிருச்சுன்னா மக்கள் வந்து பொறுமையா இருக்க மாட்டாங்க, எல்லை மீற வேண்டிய சூழல் உருவாகும். அப்போ இந்த அரசு வந்து ஏற்கனவே 1000 ரூபாய் தான் அறிவிச்சிருக்குது, மத்திய அரசாங்கம் எதுவுமே அறிவிக்கல. அப்போ இந்த ஊரடங்கு வந்து மக்கள் மீறி வாங்களோ மீறி வாங்கலாம் இல்ல, இதெல்லாம் நம்ம தான் மக்கள் மீறுவாங்க நினைக்கிறேன். நீங்க எப்படி மக்கள் மீறிதான் அவங்க வேற வழியே இல்லைன்னா எவ்வளவு நாள்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கொரோனாவால இறப்பதை விட பசி பட்டினால் இறக்கின்ற ஒரு சூழல் வருது. வரும் பொழுது அவங்க வெளியிலதான் வருவாங்க, நான் இதுக்கு கொரோனால செத்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக வந்து நிச்சயமாக இது மாதிரியான வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விரைவில் அது வந்து நம்ம அதற்கான அதிகமான பணங்கள் கொடுக்க சொல்லி கேட்கணும். 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, வேற வழியே இல்ல. அதை வலியுறுத்தி